சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தில் ரெண்டாவது நாளாக இன்னைக்கு நம்ம சம்ஸ்கிருத காலேஜிலேயே வேதாந்த அத்தியாபகராக உள்ள கே எஸ் மகேஸ்வரன் அவர்கள் உபன்யாசம் பண்ண போகிறார். பிரசித்தமான வியக்தி தான் அவர். புது விதமாக சிந்தனை பண்ணக்கூடியவர், நிறைய சிஷ்யாளை தயார் பண்ணவர். ஸோ அவர் இன்னைக்கு ஆத்மபேத நிரூபணம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கிறார். அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் உபன்யாசம் பண்ணுவார். அவரை வந்து பிரவச்சனம் பண்ணபடியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ குருப்போ நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். ஆத்மா, ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையான பிரமாணம் உபனிஷத்து. உபனிஷத்தில் என்ன இருக்குது என்கிறத முதல் தெரிஞ்சுண்டு நம்மளுடைய லோக விவகாரத்துக்கு விரோதம் வராமல் அந்த தத்துவத்தை எப்படி நிரூபணம் பண்ணுறது என்கிறது சாஸ்திரத்தினுடைய வேலை. அது பண்ணாமல் உபனிஷத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுனால மட்டும் அந்த ஒரு சித்தாந்தம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அப்போ உபனிஷத்தில் என்ன இருக்குதுன்னு முதல் பார்த்தால் என்ன தெரிகிறது? ஏகமேவ அத்வித்தீயம் இருக்கு. ஆத்மா ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ ஆத் நஜாபி ஆத்மநானாத்வம் ஒரு வருது. அது பாடபேதங்களும் நிறைய இருக்குது போல் இருக்கு. ஏஷ வேதாந்த டிண்டிமஹான்னு வருது. ஆத்மாவுக்கு நானாத்துவம் கிடையாது, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்குங்கிறது சுத்தமான அத்வைத சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்தம் இருக்கு. இது ஏன் ஒத்துக்க முடியல? பல வாதிகளால் இந்த ஒரு சித்தாந்தத்தை ஏன் ஒத்துக்க முடியலைன்னால், முக்கியமான ஒரு லோக விவகார விரோதம் வருமேங்கிறது தான் அதுக்கு ஒரு ஒரு விபரீத பட்சம், பூர்வபக்ஷமாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் காமிக்கக்கூடிய அந்த விரோதத்துக்கு பரிகாரம் இருக்கான்னு சொல்லணும். பரிகாரம் இருக்குன்னால் சரி, அது ஒத்துக்க முடியுங்கிறது நிரூபணம் பண்ணலாம். இப்போ நான் என்ன விசாரம் பண்ண போகிறேன்னால், அதுக்கு என்ன விரோத பரிகாரத்துக்கு முக்கியமான சம்பிரதாயம் என்னங்கிறது சொல்லி, அதுக்கப்புறம் ஆத்மபேதம் என்கிறது நிரூபணம் பண்ணும்பொழுது எப்படியெல்லாம் பேதங்கள் வர்றது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஏனால் இந்த மாதிரி விஷயங்கள் வேதாந்த சாஸ்திரத்தில் வாக்கியார்த்தம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சாதாரணமாக சனாதன தர்மத்தோடு சேர்ந்தவா எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஈஸ்வரன்னா எப்படி, அதுக்கு பலவித பேதங்கள் இருக்கலாமா? ஜீவன் யார், அதுக்கு பலவித பேதங்கள் எப்படி எல்லாம் வரலாம்? அது எல்லாமே ஒரு சங்கீர்ணமாக இருக்கக்கூடாது. பரமசித்தாந்தம் இருக்கட்டும், அந்த பரமசித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சுண்டும் இந்த வியாபாரிகமான வியவஸ்தையை எப்படி பண்ணுறது என்றது ஒரு சாஸ்திரத்தினுடைய வேலைன்னு சொன்னேன் இல்லையா. அங்கே தான் சாஸ்திரம் அதனுடைய தன்னுடைய வேலையை பண்ணுறது. அது எப்படி எல்லாம் சித்திக்கிறதுன்னு கொஞ்சம் நிரூபணம் பண்ணுறேன்னு நினச்சிட்றேன். இப்போது முதல் ஆத்மா ஒன்றா பலதான்னு கேட்டால், பொதுவாக ஒரு சாஸ்திர சித்தாந்தம் உண்டு, ஏதோ ஒரு பதார்த்தம் அது எதா இருந்தாலும் ஒன்றுன்னு சொல்ல முடியும்னா ஒன்று தான் சொல்லலாம், இல்லைன்னா கௌரவம் சொல்லுவாங்க. அநேகத்துவ கௌரவம்,
ஒன்றுன்னு சொல்ல முடியும்னால் ஒன்று தான் சொல்லணும், முடியாதுன்னா பலதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். இப்போ உபனிஷத்து வந்து சொல்கிறது ஒன்றுன்னு சொல்கிறது, ஏகமேவ அத்விதீயம்னு சொல்கிறது. ஆமாம், நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு முன்னாடி எத்தனையோ விவகாரங்கள் தெரியறது, நான் வேறே, நீங்களெல்லாம் வேறே, எனக்கு இருக்கிற அனுபவங்கள் வேறு, என்னுடைய சுகதுக்கங்கள் வேறு, உங்களுடைய சுகதுக்கங்கள் வேறு, இஷ்டானிஷ்டங்கள் வேறு, எல்லாமே வேறு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கர்மபலம் வேறு, உங்களுடைய கர்மபலம் வேறு. அப்பொழுது நான் என்று தெரியக்கூடிய அந்த பொருள், அது சரீரம் இல்லைங்கிறது நீங்கள் நிரூபணம் என்றால் ஆத்மான்னு சொல்கிறது, அந்த ஆத்மா ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாச்சுன்னா போகும், அவ்வளோதான். ஒன்றுன்னு வச்சுட்டு இந்த வித்தியாசங்களே நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும்னால் ஒன்று தான் சொல்லணும். பண்ண முடியுமா கேட்டால் முடியும்னு சொல்லுவாங்க. எப்படி? சரீரம் வேறு வேறு இருந்தால் போகும். சரீரம் ஒன்றும் இல்லையே, ஆத்மா ஒன்று தானே சொல்லியிருக்கோம். எனக்கு என்னுடைய ஒரே ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட பல பல சரீரங்கள் இருக்குது. இதுக்கு தான் ஔபாதிக பேதம்னு சொல்கிறது வேதாந்த சாஸ்திரத்தில். ஔபாதிக பேதம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வஸ்து ஒன்று தான், ஆனால் ஒரு உபாதியை வச்சுண்டு, அந்த வஸ்துவை தவிர்த்து இன்னொரு வஸ்துவை வச்சுண்டு இது பலதுன்னு காமிக்கிறது. அதுக்கு தான் ஔபாதிக பேதம்னு பேர். இதுக்கு பிரசித்தமான திருஷ்டாந்தம், ஆகாசம் என்கிறது ஒன்று, அதுக்கு கடாகாசம், மடாகாசம், பட்டாகாசம் இப்படியெல்லாம் பலவிதமாக பிரிச்சுண்டு காமிக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி இப்போ ஆகாசம் பல உபாதியை வச்சுண்டு பலதுன்னு விவகாரத்தில் இருந்தாலும் உண்மையாக ஆகாசம் ஒன்று தானே, அந்த மாதிரி இந்த ஆத்மா என்கிறது பரமார்த்தமாக ஒன்று தான், ஆனால் பல பல சரீரத்தை வச்சுண்டு அவர் இன்னொருத்தர், இவர் இன்னொருத்தர், ஈஸ்வரன் வேறு, ஜீவன் வேறு, இப்படியெல்லாம் நம்ம விவகாரம் பண்ணுறோம். இது சாதாரணமாக வேதாந்த சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இது சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பூர்வபக்ஷத்தில் பிரதிபக்ஷத்தில் இருக்கிறவளுக்கு அது ஒரு சரியாக தோணாது. ஏன்னா இவ்வளவு போருமா? ஒரு ஆகாசத்தை கட்டாகாசம்னோ மடாகாசம்னோ சொல்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு சூரியனே ஜலாகாசத்தில் தடாகத்தில் பிரதிபிம்பித்த சூரியன், இன்னொரு கூப்பத்தில் பிரதிபிம்பித்த சூரியன், பாத்திர ஜலத்தில் பிரதிபிம்பித்த சூரியன் சொல்கிற மாதிரி இவ்வளவு போருமா ஆத்மபேதம்? இந்த ஆத்மா என்கிறது நான் என்கிற அனுபவிக்கக்கூடிய இந்த பொருள் இந்த உலகத்துக்கே சென்ட்ரலாக இருக்குது. இது இங்கேருந்து தான் வெளியில் போகிறது இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா விவகாரங்களும் எல்லா வாழ்க்கையும் இருக்குது. இது முக்கியமான ஒரு பதார்த்தம், அது எல்லோருக்கும் தெரியும். அது வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் பொழுது, வித்தியாசமாக இருக்கும் பொழுது, தெரியும் பொழுது இந்த ஒரு சின்ன ஔபாதிக பேதம் எங்களை சொல்கிற மாதிரி இது போருமா, இதை வச்சுட்டு எல்லாமே சரிப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியும்னு சொல்லுவாங்க, முடியும்னு சொல்லுவோம். எப்படின்னா என்ன வேணும்? உண்மையாக பாருங்கோ, எனக்கு இருக்கிற அனுபவம் வேறு, உங்களுக்கு இருக்கிற அனுபவம் வேறு, எவ்வளோதானே? அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு அனுபவம் இல்லை. உங்களுக்கு சுகம் வரும்பொழுது எனக்கு அந்த சுகம் என்னுடைய ஃபீலிங்கில் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது உங்களுடைய அனுபவத்தில் இல்லை. இதுக்கு என்ன பேர்னா பரஸ்பர அனனுசந்தானம் சொல்கிறது. நீங்கள் அனுபவிக்கிறது எனக்கு என்னால் அனுசந்தானம் பண்ண முடியலை. நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? துக்கத்தோடு இருக்கீங்களா, சுகத்தோடு இருக்கீங்களான்னு ஒருவேளை அனுமானம் பண்ணுறது அவ்வளோதான், பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோதான் வேணும். உங்களுக்கு இருக்கிற சுகம் எனக்கு இருக்கா இல்லையான்னு என்கிறது வேறு விஷயம். எனக்கு அந்த சுகம் அனுபவ வேத்தியம் இல்லை, என்னால் அனுபவிக்க முடியலை. உங்களுடைய சுகமோ துக்கமோ எனக்கு அனுபவிக்க முடியலை, அவ்வளோதானே இருக்கு. இதுக்கு வியவஸ்தை ஆகிடுச்சுன்னா போரும். இதுக்கு வியவஸ்தை பண்ணுறதுக்கு சரீரபேதம் இருந்தால் போருமானு கேட்டால் போரும்னு சொல்கிறது. என்ன உதாரணம் கொடுக்கறதுனால், இப்போது ஒரு நையாயிகன் கேள்வி கேட்குறதா இருந்தால் தாராளமாக நமக்கு பதில் கொடுக்கலாம். ஒரே ஆத்மா, ஒரே ஆத்மாவுக்கு எத்தனையோ ஜென்மங்கள் போயின்ட்டுருக்கு, எத்தனையோ சரீரங்கள்
வந்து போயின்ட்டுருக்கு. போன ஜென்மாவில் இருந்த அனுபவம் இப்போ இருக்கா? கிடையாது. என்ன காரணம்? ஆத்மா அதுதானே. ஆமாம், ஆத்மா அதுதான். அப்போ ஏன் இல்லை? போன ஜென்மாவில் இருந்த அனுபவம், போன ஜென்மாவில் எப்படி இருந்தேன் என்கிறது எனக்கு இப்போது ஞாபகம் இல்லை. என்ன காரணம்? ஞாபகமே இல்லைன்னா என்ன காரணம்? சரீரம் வேற ஆகிடுத்தோடு தான். இதே ஒன்று ஒன்றே ஒன்று போகும். அதனால் என்ன கிடைச்சதுன்னா, சரீரபேதத்தை வச்சுண்டு இந்த அனனுசந்தானம் என்கிறது நிரூபணம் பண்ண முடியும். இன்னொரு சரீரத்தில் இருந்துண்டு அனுபவித்த விஷயங்கள் இன்னொரு சரீரத்தில் ரீகலெக்ட் பண்ண முடியல என்கிறது நமக்கு இந்த ஒரு ஜென்மாந்தர திருஷ்டாந்தத்தை வச்சுண்டு புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்குன்னா சரீரபேதமே போரும் சொல்லலாம். அது இப்போ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப விசேஷமாக நிறைய கோடிக்கிரமங்கள் வேணும்னா சொல்லலாம், அதுக்காக வரல. இது இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிட்டு மேலே போக போகிறேன். அப்போ சரீரபேதத்தை வச்சுண்டு, சரீரபேதம்னால் சூக்ஷ்ம சரீரபேதம் ஸ்தூல சரீரபேதம் ரெண்டும் எடுத்துக்கலாம். சூக்ஷ்ம சரீரம் தனித்தனி இருக்குது எல்லோருக்கும், ஸ்தூல சரீரம் வெளியில் பார்க்கக்கூடிய உடம்பு, இதெல்லாம் வேறு வேறு வித்தியாசமாக இருக்குன்னால் இதை வச்சுண்டு எல்லா வியவஸ்தையும் நம்மளால் பண்ண முடியும் என்கிறது ஒரு கருத்து. இப்போ இதனால் இந்த ஔபாதிக பேதம் என்கிறது சித்திச்சது. இந்த சரீரத்தை வச்சுண்டு, சரீரம் என்கிற ஒரு உபாதியை வச்சுண்டு, அந்த சரீரத்தின் என்கிற உபாதியினால் உபகிதமான ஆத்மஸ்வரூபம் வேறே என்கிறது கிடச்சாச்சு. வேறேனால் வேறே ஆயிடுத்துன்னு சொல்லணுமா? இல்லைன்னால் ஒன்றே ஒன்று தான், ஆனால் வேறு வேறு அந்த விவகாரம், சும்மா பேசுகிறது அவ்வளோதானா? அது வேறே மாறிடுத்தான்னு கேட்டால் வேறே மாறிடுத்துன்னு சொல்லணும். ஏன்னா பேதமும் வேறே இருக்குது. ஔபாதிக பேதம் என்கிறது தனி இருக்குது, அந்த பேதத்தை வச்சுண்ட பேத விவகாரமும் இருக்குது. சூக்ஷ்மமான விஷயம், பேத விவகாரம் மட்டும் இல்லை, பேதமும் இருக்குது. ஔபாதிக பேதம் என்கிறது இருக்குது. இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு மூணு விதமான சத்தியத்துவங்கள் இருக்கே, சத்தியத்துவம் மூணு விதமாக சொல்கிறது இல்லையா? பாரமார்த்திக சத்தியத்துவம், வியாபகாரிக சத்தியத்துவம், பிராதிபாசிக சத்தியத்துவம். அப்போது இது வந்து விவகாரத்துக்கு எல்லோருக்கும் சார்வஜனீனமான விவகாரத்துக்கு எது உபயோகப்படுறதோ அதெல்லாம் வியாபகாரிக சத்தியம்னு வச்சுட்டு பார்த்தால், இந்த ஷரீரபேதத்தை வச்சுண்டு வந்திருக்கக்கூடிய ஆத்மபேதம், சூக்ஷ்ம சரீரபேதத்தை வச்சுண்டு, ஸ்தூல சரீரபேதத்தை வச்சுண்டு, காரண சரீரபேதத்தை வச்சுண்டு கூட சொல்லி ஆகணும். அப்போ தான் அனாதின்னு கிடைக்கும். இந்த சரீரபேதம்ங்கிறது அனாதி, காரண சரீரம்தான் அனாதியாக இருக்கும். அதனால் இப்படி நமக்கு என்ன சொல்லலாம்னால், அந்த உபாதியை வச்சுண்டு வந்திருக்கக்கூடிய பேதமும் ஒரு வியாபகாரிக சத்தியம், அந்த பேதத்தை வச்சுண்டு பண்ணக்கூடிய விவகாரமும் வியாபகாரிகமாகவே நமக்கு ஒரு சரியான விவகாரம் என்கிறத சொல்ல முடியும். அதனால் இந்த அத்வைத சித்தாந்தத்தை ஒத்துண்டானால் எல்லா விவகாரமும் தகராறாயிடும் என்கிறது இல்லை, இவ்வளோ தான் போகும் அதுக்குன்னு சொல்லுவாங்க. இது சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் இந்த விஷயம் சொல்ல போகிறேன். இப்போது ஜீவாளுக்கு நடுவில் பேதம் எப்படின்னா, இந்த சரீரத்தை வச்சுண்டுன்னு சொன்னேன். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இப்படி தானே சொல்லணும். தத்துவமசின்னு ஸ்ருதி இருக்கும் பொழுது பாரமார்த்திகமாக பேதம் கிடையாது, ஐக்கியம்னு சொல்லணும். அப்போ ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறுங்கிறது எப்படி? ஜீவன்னா யார்? இந்த சம்சாரத்தை அனுபவிக்கக்கூடியவன் ஜீவன். அனுபவிக்கக்கூடியவன்னால் இந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு சரீரத்தை வச்சுண்டு அந்த சரீரத்தில் இருந்துண்டு சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, விஷயங்கள் மூலமாக சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கக்கூடியவன் ஜீவன் வச்சுட்டு பார்த்தால், தன்னுடைய கர்மபலத்தினால் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கக்கூடியவன் ஜீவன். ஈஸ்வரன் அப்படி கிடையாது. இந்த ஜீவனுக்காக இந்த சம்சாரத்தை சிருஷ்டித்து பரிபாலனம் பண்ணி சம்ஹாரம் பண்ணக்கூடியவன் ஈஸ்வரன்ங்கிறது சொல்லும் பொழுது, நானே ஈஸ்வரன் சொல்ல முடியாது இல்லையா? நான் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களுடைய கர்த்தா கிடையாது. அப்போ கேட்பாங்க, என்னுடைய கர்மாதிருஷ்டம் மூலமாக தானே சிருஷ்டி நடக்கிறது, அப்போ எனக்கும் அதுக்குள்ளே ஒரு ரோல் இருக்குது இல்லையான்னு கேட்டால், ரோல் இருக்குது, அந்த அளவுக்கு தான் ரோல் இருக்குது.
ஆனால் சரஷ்டாங்கிறது சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு தான் சாஸ்திரத்தில் சொல்லுவான் உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான சிகீர்ஷா கிருதிமத்துவம்னு. அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இவ்வளோ தான், இந்த உபாதானத்திலிருந்து இந்த காரியத்தை வர வைக்கணும்னு தெரிஞ்சுண்டு பண்ணுறவன், அது நம்மளால் முடியாது. நமக்கு சில சில விஷயங்கள் சிருஷ்டி பண்ணலாம், ஆனால் எனக்கு எப்படி கர்மாதிருஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு எனக்கு அது பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இல்லை. நான் பண்ணுற விஷயங்கள், நான் சில விஷயங்கள் பண்ணுறேன், ஆனால் நான் பண்ணுற விஷயங்கள் என்னுடைய கர்ம அதிருஷ்டத்தை தெரிஞ்சுட்டு பண்ணுறதில்லை. இப்போ நான் ஒரு ஒரு சாதம் சமைச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு இப்படி ஒரு அதிருஷ்டம் இருக்குது அதனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எனக்கு அது அந்த ஃபலம் தேவைப்படுறது அதனால் பண்ணுறேன் அவ்வளோதான். ஈஸ்வரனுடைய ரோல் இங்கே என்னென்னால் என்னுடைய கர்மாதிருஷ்டத்தை பார்த்துட்டு அந்த அதுக்கு அனுகூலமோ பிரதிகூலமோ பண்ணுறது. கர்மாதிருஷ்டம் அனுகூலமாக இருந்தால் அனுகூலமாக பண்ணுறது, பிரதிகூலமாக இருந்தால் பிரதிகூலம், அவ்வளோதான். இது ஈஸ்வரனுடைய வேலை. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்தில் பஞ்சபூத சிருஷ்டி அப்படி கிரமமாக சொல்கிறது இல்லையா, சிருஷ்டி கிரமம், அதெல்லாம் ஈஸ்வரனுடைய வேலைன்னு சொல்கிறது. அப்போ பிராணிகளுடைய கர்மாதிருஷ்டத்தை பாபத்தையோ புண்ணியத்தையோ வச்சுண்டு சம்சாரத்தை நியந்திரணம் பண்ணுறதுங்கிறது ஈஸ்வரனுடைய வேலையாக இருக்கும் பொழுது ஈஸ்வரனே நான் என்கிறது சொல்ல முடியாதுங்கிறது சத்தியம். அப்போ என்ன பண்ணுறது, அங்கேயும் ஔபாதிக பேதம்தான் வேணும். இப்போ என்ன பேதம் வச்சுக்கலாம், ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் பேதத்தை எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், சரீரத்தை வச்சுட்டு சொல்ல முடியாது, ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாது. ஈஸ்வரனுக்கு சரீரம் இருக்கா இல்லையான்றது அப்புறம் விசாரம் பண்ணுறோம். சாதாரணமாக ஈஸ்வரனுக்கு இப்போ சரீரம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, சரீரமே இல்லை. அப்போ ஈஸ்வரனுடைய சரீரம் வேறு, என்னுடைய சரீரம் வேறு என்றதுனால எனக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, வேறு ஏதோ ஒரு உபாதியை வச்சுட்டு சொல்லணும். அது என்ன சொல்கிறதுனால், அதுக்கு பல ரீதிகள் சாஸ்திரத்தில் உண்டு. ரெண்டு உபாதியை வச்சுட்டு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் சொல்கிற ஒரு சம்பிரதாயம், ஈஸ்வரனுக்கு மாயை இருக்குது ஜீவனுக்கு அவித்தியை இருக்குது, இல்லைன்னா ஜீவனுக்கு அந்தக்கரணம் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு ரீதி, இல்லைன்னால் ஒரே உபாதியை வச்சுட்டு பிம்ப பிரதிபிம்ப பாவம்னு வச்சுட்டு சொல்கிற சம்பிரதாயம். அப்படின்னா ஒரே ஒரு உபாதியில் பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் ஜீவன், அதில் பிம்பரூபமாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன், இப்படி சொல்கிறதா இருந்தால் உபாதி ஒன்றே போகும். இது ஒரு ரீதி. இன்னொரு ரீதி, ஒரு மூணு ரீதி நான் சொல்கிறேன் அவ்வளோதான், இது வாக்கியார்த்த சதசு இல்லையே அதனால் இவ்வளோதான் போகும். இன்னொரு ரீதி எப்படின்னால், ஜீவனுக்கு இருக்கிற உபாதி தான் ஈஸ்வரனுக்கு உபாதி, ஆனால் எப்படின்னால் மாண்டூக்கியத்திலலாம் அந்த ரீதி தெரிகிறது. வேதாந்த சாரம்னு ஒரு பிரகரண கிரந்தம் இருக்கு இல்லையா, அதில் அப்படி தான் சொல்கிறது. இந்த உபாதியை ஒரு சமஷ்டியாக வச்சுட்டு ஈஸ்வரனுக்கு உபாதி, நமக்கு இருக்கிற சரீரமே எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு இது ஒரு தனித்தனி சரீரத்தை எடுத்துட்டு பார்த்தா எனக்கு உபாதி, என்னுடைய சரீரம் எனக்கு உபாதி, உங்களுடைய சரீரம் உங்களுக்கு உபாதி, இந்த எல்லா சரீரத்தையும் ஒரு சேர்த்து வச்சுட்டு பார்த்தால் அது ஒரு ஈஸ்வரனுக்கு உபாதி, இப்படி ஒரு சொல்கிற சம்பிரதாயம். ஒரே பதார்த்தத்தை சமஷ்டியாகவும் வெஷ்டியாகவும் வச்சுட்டு ஜீவன் ஈஸ்வரன் வேறு வேறு நிரூபணம் பண்ணுற ரீதி. இதெல்லாம் கிரந்தங்களில் நிறைய தெரியக்கூடிய விஷயங்கள், குழந்தைகள் படிச்சுட்டு இருப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்து நமக்கு இதுக்கு மேலே என்ன விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னால், ஈஸ்வரனுக்கு ஏன் சரீரம் வரக்கூடாது, சரீரம் இருக்குதுன்னு சொல்லணுமா இல்லைன்னு சொன்னால் புராணத்தில் இருக்கிற விவகாரங்களை எல்லாம் எப்படி சரிப்படுத்த முடியும், இதெல்லாம் நிரூபணம் பண்ணணும். அதில் இப்போது மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பிராசங்கிகமாக சொல்கிறேன். மாண்டூக்கிய உபனிஷத்தில் எப்படி வர்றதுனால், மாண்டூக்கிய உபனிஷத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு விபாகம் போட்டு ஜீவனுக்கு அவஸ்தாத்ரயம், அதில் மூணு உபாதி, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம். கொஞ்சம் பிரக்கிரியெல்லாம் தெரிஞ்ச வாழ்க்கையெல்லாம் சுலபம். காரண சரீரம்னா அவித்யை அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் மட்டுமா உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் சுஷுப்தஹா பிராஜ்ஞஹான்னு சொல்கிறது. சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய அவஸ்தை வந்து சொப்னாவஸ்தா தைஜசஹான்னு ஒரு பேர். இன்ன ஸ்தூல சரீரத்தை உபாதியாக முக்கியமாக வச்சுட்டு விவகாரம் பண்ணக்கூடிய அவஸ்தை ஜாகிரத அவஸ்தா, இந்த அவஸ்தையில் விஸ்வஹான்னு ஒரு பேர். இப்படி ஜீவனுக்கு அவஸ்தாத்ரயத்தை வச்சுட்டு மூணு விபாகம் சொல்கிறது.
இது இந்த பக்கம் ஜீவ ஜீவ பக் ஜீவனுடைய சைடில் இப்படி இருக்குது, அந்த பக்கம் ஈஸ்வரர், அந்த பக்கத்தில் மூணு விபாகமாக பண்ணுறது. அது எப்படின்னால், இந்த எல்லா ஸ்தூல சரீரத்தையும் ஒரு ஒரே ஒரு உபாதியாக வச்சுண்டு விராட் புருஷா எல்லா சூக்ம சரீரத்தையும், எல்லா சூக்ம சரீரத்தையும்னா என்ன அர்த்தம், எத்தனை ஜீவாள் இருக்காளோ இந்த உலகத்தில் அத்தனை ஜீவாளுக்கும் இருக்கக்கூடிய எல்லா சூக்ம சரீரத்தையும் ஒரு செட்டாக வச்சுண்டு, அது ஒரு உபாதியாக வச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு சைதன்ய விசேஷம், அது ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது. இன்னொன்று ஈஸ்வரன்னே பேர் வச்சுட்டுருக்கு, அது எல்லா அஜானத்தையும் உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சைதன்யம் ஈஸ்வரன். இது அநேக அஜான பட்சத்தில் இந்த ஒரு விவகாரம். இதில் எப்படி இருக்குன்னால், இந்த மூணு உபாதி, இப்போ ஈஸ்வரன் இது இது மூணும் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவான்னு நினச்சிக்கணும். விராட் புருஷா, ஹிரண்ய கர்ப்பா, ஈஸ்வரஹான்னு சொல்லக்கூடிய அந்த மூணு பே மூணு சைதன்யமும் சாதாரணமாக நம்மளுடைய பாஷையில் ஈஸ்வர கோட்டியில் சேர்ந்தவா. அவளுக்கு அவளுடைய பரஸ்பரம் விவகாரங்கள், பரஸ்பரம் அனுசந்தானம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும்னு சொல்லணும் இல்லையா. அது எப்படின்னா, நமக்கு இருக்கே, நமக்கு இந்த இந்த பக்கத்தில் பாருங்கோ, ஜீவன் தைஜசா விஸ்வஹா பிராஜ்ஞா, ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறது சொப்னாவஸ்தையில், சொப்னாவஸ்தையில் சுஷுப்தி அவஸ்தையில், மூணுமே தெரிகிறது ஜாகிரத அவஸ்தையில். ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறவனுக்கு இந்த சொப்னாவஸ்தையில் நடந்ததும் சுஷுப்தி அவஸ்தையில் நடந்ததும் அனுபவத்தில் வர்றது, அனுசந்தானம் இருக்குது. இது இப்படி ஒரு வியவஸ்தை வச்சுருக்கு. இதில் இன்னும் நமக்கு என்ன ஒரு கவலை ஏற்படுறதுனால், புராணத்திலெல்லாம் பார்த்தா நிறைய இன்னும் எத்தனையோ ஈஸ்வர ஸ்வரூபங்கள் தெரியறது. நம்மளுடைய ஆராதனா சம்பிரதாயத்துலேயும் எத்தனையோ ஈஸ்வர ஸ்வரூபங்கள் நம்மளை ஆராதனர் பக்திக்காக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம், அனுசந்தானம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி சித்தாந்த பிந்துவில் ஒரு வாக்கியம், தத்ர ஈஸ்வரஹ த்ரிவித ஸ்வோபாதிபூத மாயையா மாயாகுணபேதேன, ஸ்வோபாதிபூத மாயாகுணபேதேன விஷ்ணு பிரம்ம ருத்ரபேதாத் சத்வாவச்சின்னா விஷ்ணு பாலயிதா ரஜ உபாதிகா சதுர்முக ஸ்ரஷ்டா தம உபாதிகா ருத்ரஹ சம்ஹர்த்தா ஏவஞ்ச ஏகஸ்யைவ சதுர்புஜ சதுர்முக பஞ்சமுகாத்யாஹ பூமாகாராஹ பூமாகாராஹ பாரதி பவான்யாத்யாஷ்ச ஸ்த்ரியாகாராஹ அன்யேச மத்ஸ்யகூர்மாதயஹ அனந்தாஹ அவதாராஹ லீலையைவ ஆவிர் பவந்தி பக்தானுகிரகார்த்தம். இது இருக்கா, இது இதுவே நமக்கு போகும். இந்த நம்மளுடைய விஷயம் நிரூபணம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரஸ்ய மாயா என்கிற ஒரு உபாதி இருக்குது ஈஸ்வரனுக்கு. அந்த மாயைக்கு வந்து மூணு குணங்கள்னு பிரசித்தம், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அது வச்சுட்டு மூணு ஸ்வரூபங்கள்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் தான் இவர் சொல்லியிருக்காரு. நமக்கு இன்னும் வேணும்னா இன்னும் தாராளமாக கற்பனை பண்ணலாம். மாயைக்கு அனந்தமான சக்திகள் இருக்குது, அனந்த சக்திகளோடு உடையது மாயை. அப்பேற்பட்ட மாயைக்கு எத்தனை சக்தி இருக்கோ அத்தனை சக்தியையும் உபாதியாக வச்சுட்டு ஒவ்வொரு ரூபங்களையும் நீங்கள் வச்சுக்கோங்க, எந்த குறையும் வேண்டாம். பக்தானுகிரகார்த்தம் தானே, பக்தாளுக்கு எப்படியெல்லாம் ருச்சிபேதங்கள் இருக்குமோ அப்படியெல்லாம் இந்த ரூபபேதங்களை கற்பனை பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு உபாதியும் பகவானுக்கு உபாதியாக வச்சுக்கலாம்ங்கிறது தான் சாஸ்திரம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மாயைக்கு மூணு குணங்கள் வச்சுண்டு இவர் சொன்னார், மூணு பேர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர், அது ருத்ரஹ, அது ஓ சத்வா வச்சின்ன உபாதி, அது அந்த உபாதியை வச்சுட்டு ஒரு வேலை, இன்னொரு உபாதியை வச்சுட்டு இன்னொரு வேலை, புரியறது நமக்கு வியாக்கியானம் தேவையில்லை. குணபேதேன விஷ்ணு பிரம்ம ருத்ரபேதாத் சத்வாவச்சின்னா விஷ்ணு பாலயிதா, சத்வகுணத்தோடு சேர்ந்து சத்வகுண விசிஷ்டமான மாயையே உபாதியாக வச்சுண்டு ஜெகத்தினுடைய பரிபாலனத்தை பண்ணுறவன் விஷ்ணு. ரஜஸ் என்கிற ரஜோகுண விசிஷ்டமான மாயையே உபாதியாக வச்சுண்டு என்ன சிருஷ்டியை பண்ணக்கூடியவன் சதுர்முக பிரம்மா. இப்படியெல்லாம் சொல்கிறது. இன்னும் நிறைய உபாதிகளை வச்சுட்டு நமக்கு எத்தனை ஈஸ்வர ரூபங்களை நம்ம விவகாரத்தில் வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாமே நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும். இதனால் என்ன கிடைக்கிறதுனால்,
இந்த உபாதியை வச்சுண்டு சைதன்யத்துக்கு இருக்கக்கூடிய பேதங்களை வச்சுண்டு நமக்கு ஒன்றும் விரோதத்துக்கு ஒன்றும் இடமே இல்லை. இது எல்லாமே சாமரஸ்யமாக நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு ஒன்றும் அந்த அந்த ரூபம் ஒசந்ததா இந்த ரூபம் ஒசந்ததா என்கிற ஒரு விசாரத்துக்கு சாஸ்திரக்காரால் யாரும் வரப்போகிறதில்லை. நம்மளுடைய விஷயம் இல்லை. அதனால் உபாதிக பேதம் தானே இருக்குது. அதனால் எல்லாமே ஒரே சைதன்யத்தினுடைய பல ரூபங்கள். இப்போது ஒரே சைதன்யமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரே சைதன்யமாக அப்படியே ஆராதனை பண்ணலாமே, எதுக்கு பல ரூபங்கள்னு கேட்டால் பக்தானுகிரகார்த்தம் பதில் கொடுத்துருக்கா. பக்தால் பலவிதமாக இருக்குது. பக்தாளுக்கு எப்படி இருக்கும்னால் தன்னுடைய சுவாவம் எப்படி இருக்கோ அந்த சுவாவத்தோட சேர்ந்த பொருத்தமாக இருக்கக்கூடிய கடவுள் யாரோ அவள் மேலே தான் பக்தி வரும். அது ஒரு சுவாவம். தன்னுடைய சுவாவம் எப்படி இருக்கோ அந்த சுவாவம் எங்கே தெரிகிறதோ அங்கே தானே பக்தி வரும். அதுதான் மனுஷ சுவாவம் தானே. அப்போது இத்தனை ரூபங்கள் நம்மளுடைய ஆராதனா பத்ததியில் இருக்கிறதுனால அது நமக்கு ஒன்றும் குறையில்லை. அது நமக்கு ரொம்ப அனுகூலமாக தான் இருக்குது. அதனால் இந்த சமாஜ வியவஸ்தையெல்லாம் சரியாக நிற்கிறது. எல்லோரும் அவளுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் ஈஸ்வரனை ஆராதனம் பண்ணிட்டு உலகத்தில் நன்றாக வாழறதுங்கிறது நம்மளால் சந்தோஷமாகவே ஏற்றுக்க முடியும். அதில் இப்போது ஸ்திரீ தேவதைகள் பும் தேவதைகள் ரெண்டு விதமாக தெரியும் இல்லையா. அதில் ஏதா என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இப்போது உண்மையாக பார்த்தா புல்லிங்கமும் இல்லை ஸ்திரீலிங்கமும் இல்லை. பும் தேவதையாக ஆராதனம் பண்ணுறதா இருந்தால் பும் தேவதையாக ஆராதனம் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்திரீத்வேன ரூபேன திருஷ்யதே சேத் கேஷாஞ்சித் சந்தோஷோ விசேஷோ பவதி. மாதிருத்வேன அம்மான்னு பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. துஷ்டஹந்திரின்னு பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம், துஷ்டஹந்தான்னு பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பக்தாளுடைய இஷ்டம் அவ்வளோதான். இது வச்சுட்டு நம்ம எல்லா விவகாரங்களும் பரஸ்பர விரோதம் இல்லாமலே நடத்துறதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதில் இப்போ மாயாங்கிறது மாயையே உபாசனம் பண்ணுறது நினைக்கக்கூடாது. மாயாவை சின்ன சைதன்யத்தையும் தான் சொல்லணும். இப்போ தேவின்னு பார்த்தா எப்படி இருக்கும், தேவின்னா ஒரு ஜட பதார்த்தத்தை யாருமே ஆராதனை பண்ணலை. மாயை மாயைன்னு சொல்கிறது இல்லையா, மாயா தேவின்னு சொல்லும்பொழுது வேதாந்தம் படித்தவா மாயா மாயான்னு கேட்டால் ஒரு ஜடம் பரிணாமி காரணம், பிரபஞ்சத்தை பிரபஞ்ச ரூபமாக பரிணமிக்கக்கூடிய ஒரு தத்துவம் அதுதான் மாயேன்னு சொல்கிறது. அதுதான் ஒரு தேவியோ அப்படி இல்லை. அந்த மாயையே உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய சைதன்யம் ஜெகத் காரணம் ஜென்மாத்தியஸ்தான் சொல்லக்கூடிய ஜெகத் ஜென்மாதி காரணமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்ய விசேஷத்தை ஈஸ்வரனே தான் தேவின்னு சொல்கிறதுன்னு சொல்லி ஆகணும். மாயே ஜடத்தை இல்லை. அப்போ எப்படி சொல்லணும்னால் அந்த மாயாவச்சின்னமான சைதன்யம் வரைக்கும் போகணும். அந்த சைதன்யத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைதன்யத்துக்கிட்டு புல்லிங்கமோ பும்ஸ்தமோ ஸ்திரீத்துவமோ கிடையாது. ரெண்டுமே உங்களுடைய பக்தாளுக்கு உபாசனார்த்தம் ஆரோபிதம்னு சொல்லணும் இல்லையா. அந்த ஆரோபம் பண்ணும்பொழுது பும்ஸ்துவேனைவ ஆரோபணம் கர்த்தவியம்ங்கிறது கிடையாது இல்லையா. பும்ரூபமாகவே ஒரு புமானாகவே பார்க்கணுங்கிறது கிடையாது இல்லையா. ஸ்திரீ ரூபமாகவே பார்க்குறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் அப்படியே நம்ம எடுத்த அதிகாரம் இல்லை, அது ரிஷிகளாகவே நமக்கு கொடுத்துருக்கு அந்த அதிகாரம். உண்மையாக நமக்கு ஈஸ்வரனுக்கு உபாதியாக எது வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்டால் எதுவுமே வச்சுக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. எந்த ஒரு கல்லை வேணும்னா ஈஸ்வரனை ஆராதனம் பண்ணுறது உண்டு இல்லையா, பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அப்போ கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறது எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சாஸ்திரியமான ஒரு சம்ஸ்காரம் பண்ணி அதுக்கு அப்புறம் அங்கே ஆராதனை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பலம் சித்திக்கும்ங்கிறதுனால சாஸ்திரியமான விதியை அனுசரிக்கிறது. இல்லைன்னால் எதுவும் வேணும்னா ஈஸ்வரனுக்கு உபாதியாக வச்சுட்டு ஆராதனம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் பெர்மிஷன் கொடுக்கறது, அதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனால் அவ்வளவு ஸ்ரத்தையோடு ஆராதனம் பண்ணணும். கல்லாக இருந்தாலும் அந்த உபாதியாக வச்சுக்கலாம். ஒரு கல்லை ஆராதனம் பண்ணுறது கிடையாது, அந்த கல்லுங்கிறது உபாதியாக வச்சுட்டு ஒரு சைதன்யத்தை நம்மளை ஆராதனம் பண்ணுறது. இது ஒன்றும் யாருக்குமே தெரியாத விஷயம் இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு சாஸ்திர திருஷ்டியிலும் அப்படி தான் இருக்குதுன்னு சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான், வேறு அது புதுசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி தான் சாஸ்திர திருஷ்டியிலும் கிடைக்கிறதும் சொல்கிறேன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவர் சொல்கிறது அது வச்சுட்டு நான் சொன்னேன் அவ்வளோதான். ஏகசைவ சதுர்புஜ சதுர்முக பஞ்சமுகாத்யா உமாகாராக
भारती भवान्याद्याश्चस्त्रियाकाराः अन्येच मत्स्य कूर्मादयः अनन्ताः अवताराः लीलयैव आविर्भवन्ति भक्तानुग्रहार्थं निरुक। இப்போ இத்தனை ரூபங்கள் நம்ம ஆராதனை பண்ணும் பொழுது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பாண்டித்யம் ஒன்றும் தேவையில்லை. பாருங்க, ஒரு எந்த பாண்டித்யமும் இல்லாதவனுக்கும் இப்படி ஒரு ரூபத்தோட ஒரு ஜீவி அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எங்கேயாவது சதுர்புஜமாக ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே இருக்கார், அந்த ஒரு பாவனை யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்படி ஒரு ஸ்வரூபம் எங்கேயாவது இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, இரண்யகசிபு கேட்ட மாதிரி இந்த தூணில் இருக்கா, அங்கே இருக்கா, அந்த ஒரு கேள்வி சாதாரணமாக யாருக்குமே இல்லை, அந்த கேள்வி இல்லை. அது நமக்கு உபாசனைக்காக சாஸ்திர விஹிதமான சில ஸ்வரூபங்கள், சாஸ்திரத்தில் இப்படி ஸ்வரூபத்தோடு சேர்ந்த ஒரு சைத்தன்யத்தை இந்த ஸ்வரூபத்தோடு உபாசனம் பண்ணணும்னு சொன்னால் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு தனி அதிர்ஷ்டம், இவ்வளோதான் சாஸ்திரம். சாஸ்திரம் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லாது, அதுக்கு நிறைய விதிகள் இருக்கும். கர்ம விதிகள் எப்படியோ அதுக்கு அந்த மாதிரி தான் உபாசனா விதிகளும் இருக்கும். உபாசனைக்கு பகவானை எப்படி உபாசனம் பண்ணணும்னு கேட்டால் பலவிதமான ரூபங்கள் உபதேசம் பண்ணி கொடுக்கறது. இந்த ரூபத்தில் உனக்கு ஆசக்தி இருக்குன்னா இந்த ரூபத்தில் வச்சுட்டு உபாசனம் பண்ணிக்கோ, இல்லைன்னா வேறு ரூபத்தில் உபாசனம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். சாஸ்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரூபத்தோடு இந்த மாதிரி ஒரு சத்தம் எங்கேயாவது இருக்கா, அது அங்கே இங்கே கிளம்பி வருமா, அப்படியெல்லாம் யாருக்கும் சந்தேகம் இல்லை, சாதாரணமாகவே சந்தேகம் இல்லை. இருக்கா இல்லையாங்கிறது கேட்குறதோட என்ன கேட்கணும்னால், அப்படியே உபாசனம் பண்ணால் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஒரு ஸ்வரூபம் நமக்கு முன்னாடி ஆவிர்வாவம் பண்ணி நமக்கு வரப்பிரதானத்தை கொடுக்கும்ங்கிற மாதிரி புராணத்தில் தெரியறது. அப்படி வரலாமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது, ஒரு சாஸ்திர திருட்டியில் பார்த்தா என்ன சொல்கிறது, என்ன எப்படி சொல்லலாம், வரலேன்னு சொல்ல முடியாது, வரலன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் லீலையைவ ஆவிர்பவந்தி பக்தானுகிரகார்த்தம்னு சொல்கிறது இல்லையா, லீலையைவ ஆவிர்பவந்தி பக்தானுகிரகார்த்தம்னு சொல்லும் பொழுது இந்த சியாத் பரமேஸ்வரஸ்யாபி பக்தானுகிரகார்த்தம் மாயாமயம் ரூபம், இது பகவத்பாத பாஷ்யத்திலேயே இருக்கு. பகவத்பாத பாஷ்யத்திலேயே அந்தரதிகரணத்தில் பூர்வபக்ஷத்துக்கு பதில் கொடுக்கும் பொழுது மாயாமயம் ரூபம்னு அவர் புத்திபூர்வகமாக போட்டிருக்கார். அது எதுக்குன்னால் பாரமார்த்திகமான ஸ்வரூபம் இது நினச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் கடவுளுடைய ரூபமாக இருக்கும்பொழுது எப்படி அபாரமார்த்திகமாக இருக்க முடியும் என்கிற கேட்பான். மற்றவா துவைதத்தோட துவைத சித்தாந்தத்தில் இருக்கிறவா கேட்பான், பரமாத்மாவினுடைய ரூபமாக இருந்தால் அபாரமார்த்திகம் எப்படி சொல்ல முடியும், அப்படி இல்லைப்பா அபாரமார்த்திகம்னு சொன்னால் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிந்தை கிடைக்கிற மாதிரி, அப்படி இல்லை. அது அபாரமார்த்திகம்னு சொன்னால் என்ன, பாரமார்த்திகம்னு சொன்னால் என்ன சிம்பிளாக சொன்னால் என்ன சொல்கிறது, எது ஏன ரூபேன நிச்சயம் தத் ஸ்வஸ்ய ஸ்வரூபம் நவ்யபிஜரதி தத் சத்தியம், எது ஏன ரூபேன நிச்சயம் தத் ஸ்வரூபம் நவ்யபிஜரதி தத் சத்தியம் நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹாங்கிற கீதா பாஷ்யத்துக்கு கீதா ஸ்லோகத்துக்கு பாஷ்யம். சத்தியம் சத்தியம்னா என்ன, ஏன ரூபேன நிச்சயம் தத் ஸ்வரூபம் ந வியபிச்சரதி. ஸ்வரூபம்னா என்ன, எதுக்கு வந்து மாற்றம் இல்லையோ அதுதானே ஸ்வரூபம். இப்போ இத்தனை ஸ்வரூபங்கள் எல்லாமே பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம்னு சொல்ல முடியுமா, யாராலையும் சொல்ல முடியாது. இத்தனை ஸ்வரூபங்கள் இருக்குன்னா அது ஒரு ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா ஒன்று தான் சொல்லணும், ஏதோ ஒன்று தான் ஸ்வரூபம், மற்றபடி எல்லாம் வேறு விதமாக வந்தது. ஸ்வரூபம் சொன்னால் ஒன்றே ஒன்று தான். ஒரு 1000 சம்பிரதாயங்கள் காமிச்சு இதெல்லாமே ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது, அது ஸ்வரூபங்கிற வார்த்தையுடைய அர்த்தமே கெட்டு போயிடும், ஸ்வரூபம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தமே போயிடும். அதனால் எது வந்து ஸ்வரூபம் அதுதானே பாரமார்த்திகமாக இருக்கணும். சூக்ஷ்மமாக நீங்களே விசாரம் பண்ணுங்கோ, பாரமார்த்திகமாக எதை சொல்லணும், ஸ்வரூபத்தானே சொல்லணும், அது பாரமார்த்திகம் இல்லை தானே கவலை, அது பாரமார்த்திகம் தான், அது ஒரே விதமாக தான் நம்ம சொல்கிறோம், சன்மாத்திரம், பாக்கி எல்லாமே மாயாமயம். ஏன் இதுக்கு இப்படியெல்லாம் மாயாமயம் ரூபம், பக்தானுகிரகார்த்தம் முடிஞ்சு போச்சு, விசாரமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போது ஸ்வரூபம் ஒன்றுன்னு வச்சுண்டு நியாயமான ரீதி, பாருங்க ஸ்வரூபம் ஒன்றுன்னு வச்சுண்டு
பாக்கி எல்லாமே பக்தானுகிரகார்த்தம் மாயையினால் கிரியேட் பண்ணக்கூடிய ரூபங்கள். அப்போ நீங்களுடைய நீங்கள் எப்பேற்பட்ட பக்தாலோ அப்பேற்பட்ட அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ரூபத்தை உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறது என்கிறது பகவானுடைய ஒரு பொறுப்புன்னு தெரியுது. இந்த அர்த்தத்தெல்லாம் பக்த தாசஹா அப்படியெல்லாம் சொல்கிறது, பக்த தாசன் ஒன்றும் கிடையாது, அது ஒரு வார்த்தை அவ்வளோதான். என்ன அர்த்தம்? பக்தனுக்கு வேண்டது செஞ்சு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவனுடைய கர்மபலத்துக்கு எது பொருத்தமாக இருக்கோ அவ்வளோதான், எதுவும் கொடுக்கறது இல்லை. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவம் பஜாமியகம். பஜாமினா என்ன அர்த்தம்? அனுகிருண்ணாமின்னு அர்த்தம். தான் ததைவ அனுகிருண்ணாமி. எப்பேற்பட்ட ரூபத்தை நினச்சிட்டு நீங்கள் ஆராதனை பண்ணுறீங்களோ அப்பேற்பட்ட ரூபத்தை வச்சுட்டு நான் அனுகிரகம் பண்ணுறேன், வச்சுட்டு அனுகிரகம் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? அந்த ரூபத்தோடு நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பேனுங்கிறது உங்களுடைய சக்திக்கு அனுசரித்து. அந்த அளவுக்கு உங்களுடைய உபாசனம் பிரபலமாக இருக்குன்னா வரலாம், வந்திருக்கலாம், வராத கூட இருக்கலாம். அந்த ஒரு ஸ்வரூபம் இதுக்கு தான் மாயாமயம் ஸ்வரூபம். மாயாமயம்தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை. இத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கும் பொழுது, அது இத்தனைன்னு சொல்ல முடியாது, அனந்தமான ஸ்வரூபங்கள் கடவுளுக்கு இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்வரூபம் ஸ்வரூபம் தான். லோக பாஷையில் சொல்கிறேன், இத்தனை ஸ்வரூபங்கள் இருக்கும் பொழுது சொல்லவே கூடாது சாஸ்திரத்தில். இத்தனை ரீதியில் தெரியும் பொழுது அது எல்லாமே ஸ்வரூபம் சொல்லவே முடியாது இல்லையா? அப்போது இதெல்லாம் வந்து ஈஸ்வரனுடைய ஒரு ஒரு பிரகடீபாவம்னு சொல்லலாம். பக்தாளுக்கு முன்னாடி அப்படி ஒரு ரூபத்தோடு வந்து நிற்கிறது, இல்லைன்னா அப்படி ஒரு ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுறது, அது அப்படி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். சாஸ்திரம் இருக்குது, சாஸ்திரம் இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய அத்வைதியாக இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் ஒன்றும் அத்வைதத்துக்கு ஒன்றும் தகராறு இல்லை. மாயாமயம் ரூபம் சொல்லணும் அவ்வளோதான், அத்வைதத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. இது வந்து பிராதிபாசிகம் சொல்லணுமா வியாபகாரிகம் சொல்லணுமா சில பேர் ஒருவேளை சந்தேகப்படுவா. வியாபகாரிகமே சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சாஸ்திரத்தில் வியாபகாரிகத்துவம் பிராதிபாசிகத்துவம் பரிஷ்காரங்கள் எல்லாம் இருக்கும், அது வச்சுட்டு பார்த்தாலும் வியாபகாரிகம்னே சொல்லலாம். நமக்கு மட்டுமா தெரியறதுனால பிராதிபாசிகம் எங்கிறதில்ல, எனக்கு மட்டும் தெரியறதுனால பிராதிபாசிகம் எங்கிறதில்ல. இப்போ ஒரு பிரஹ்லாதர் விஷ்ணுவை அப்படி சதுர்பூஜகமாக பார்க்குறார் வச்சுக்கோங்க, இது இன்னொருத்தருக்கு தெரியாது, பிரஹ்லாதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்தால் அது பிராதிபாசிகமோ சந்தேகம் வரலாம் இல்லையா? இப்போ ஒரு 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 ரஜ்ஜுவில் ஒரு சர்ப்பத்தை பார்க்குற மாதிரி தானே, நான் சொப்பனம் பார்க்கும்போது எனக்கு மட்டும்தானே தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பதார்த்தங்களே பிராதிபாசிகம் தானே சொல்கிற வழக்கம். அப்போ இது வந்து பிராதிபாசிகமோ அப்படி நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு மட்டும் தெரிகிறது பிராதிபாசிகம் அப்படி சாஸ்திரத்தில் வியவஸ்தை இல்லை. ஏன்னா சுகம் எனக்கு மட்டும்தான் தெரியும், சுகதுக்கங்கள் எல்லாம் என்னுடைய சுகம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வியாபகாரிகமாக ஒத்துன்றிருக்கிற சம்பிரதாயம் இருக்குது. அதனால் சாஸ்திர பரிஷ்காரங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு பார்த்தாலும் வியாபகாரிகமே சொல்லலாம். பிராதிபாசிகம் சொன்னால் கொஞ்சம் கீழே போயிடுத்துவோ ஒரு நியூனத்தை வர்ற மாதிரி சில பேருக்கு மனசில் வரலாம். அதுக்காக சொல்கிறேன், அப்படி வேண்டாம், வியாபகாரிகம் வச்சுக்கலாம். வியாபகாரிகமான அத்தனை அனந்தமான ஸ்வரூபங்கள் பகவானுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது பக்தனுக்கு வேணும்னால் உபாசனை பண்ணுறதுக்காக வியவஸ்திதமாக இருக்கு. இந்த ஸ்வரூபத்தை ஷரீரம்னு சொல்லலாமா ஒரு சந்தேகம். என்னால் மதுசூதன சரஸ்வதிகள் சித்தாந்த பிந்துவிலும் ஈஸ்வரனுக்கு இப்பேற்பட்ட ரூபங்கள் சொல்லி அவதாராஷ்ட பவந்தின்னு சொல்கிறார். இந்த அவதாரம் சொல்லும்பொழுது என்ன ஒரு வித்தியாசம்? இந்த என்ன அவதாரம்? அவதாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லை. அவதாரத்தில் வந்து ஒரு ஷரீரம்னு தெரியறது, அவதாரத்தில் எது வர்றதோ அதுக்கு ஷரீரம் பேர் வச்சுக்கலாம். அதுவும் பூர்ண ரூப பூர்ண அர்த்தத்தில் ஷரீரம்னு சொல்ல முடியாது, நான் அதுக்கு வேறு ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். அவதாரம் அவதாரம்னு சொல்லும்பொழுது என்ன வித்தியாசம்? இப்போது பகவான் நாராயணனுக்கு 10 அவதாரங்கள்னு சொல்கிறது, சிவனுக்கு அவதாரம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. தட்சிணாமூர்த்தி எல்லாம் சிவனுக்கு அவதாரம்னு சொல்லலாம், அவதாரங்கள் சொல்லலாம், சொல்கிறதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் மாதிரி நமக்கு தோன்றது என்னென்னா, சாதாரணமாக எப்படி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு பாவனை, புராணங்கள் படித்து இருக்கக்கூடிய ஒரு பாவனை என்ன,
நமக்குள்ளுக்குள்ளேயே வந்த மனுஷனாகவே வந்துண்டு மனுஷ்யர் பண்ணுற மாதிரி ஆனால் மனுஷன் மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணுறதெல்லாம் மனுஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் கொஞ்சம் லீலா ரூபத்தில் ஆனால் நமக்குள்ளேயே சேர்ந்துண்டு ஒரு சரீரத்தோடு வந்து விவகாரங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு அவதாரம்னு பேர் இல்லையா இதுக்கு தான் அவதாரமூர்த்தின்னு பேர் இந்த அவதாரமூர்த்திக்கு சரீரம் இருக்கா கேட்டால் சரீரம் இருக்குது அது எப்பேற்பட்ட சரீரம் சரீரம் இருக்குன்னா நமக்கும் அந்த அவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அது ஜீவன் சொல்ல முடியுமா இப்படியெல்லாம் சந்தேகம் வரும் ஈஸ்வரன் சொல்லணுமா ஜீவன் ஏன் சொல்லக்கூடாது ஜீவன் சொல்லாமே கேட்டால் அப்படி இல்லை சரீரம் சரீரம்னு உண்மையாக அதுக்கு எதை சொல்லணும்னால் பூரணம் பூர்ணமாக சொல்லும்பொழுது தன்னுடைய கர்மத்தினுடைய ஃபலம் அனுபவிக்கிறதுக்காக ஸ்வகர்ம ஃபலம் ஸ்வகர்மார்ஜிதமான பாப புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்து சேர்ந்த ஒரு பாஞ்சபௌதிகமான ஒரு காரியகரண சமூ சங் ச கிராம காரியகரணம் காரியம்னா இந்த ஸ்தூல சரீரம் கரணம்னா இந்திரியங்கள் இந்திரியங்களும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்கு தான் சரீரம்னு பேர் போக ஆயதனம் சரீரம் இப்படிலாம் சாஸ்திரத்தில் வரும் எது வச்சுட்டு போகத்தை அனுபவிக்க முடியுமோ அது சரீரம் இது சரீரம்னு எப்போ சொல்கிறதுனா என்னுடைய கர்மத்தினால் நான் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னா எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேனால் எனக்கு நான் இப்படி என்ன இந்த சரீரத்தை எடுக்கிறேன் என்கிற சங்கல்பத்தினால் வந்ததில்லை எனக்கு அதீனமாக இல்லை அது இதனால் அங்கே வித்தியாசம் கிடைக்கிறது இல்லையா ஒரு பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது அது இது ரெண்டும் கிடையாது அங்கே தன்னுடைய கர்மத்தினுடைய ஃபலத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தது இல்லை அது அந்த சரீரம் அப்படியே வந்து சேர்ந்ததும் கிடையாது ஸ்வேச்சையா பரிகிரகீதம் தன்னுடைய இச்சையினாலேயே எடுத்தது அது நான் எடுத்த சரீரம் இல்லை அது வந்தது எடுத்தது கிடையாது என்னுடைய சங்கல்பம் வேலை பண்ணலை கர்மபலங்கள் இருக்குது அந்த கர்மபலங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரீரத்தில் சுகதுக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்காக கிடைச்சது இது கொடுத்தது வந்து கர்மபலங்கள் தான் அதனுடைய நியந்தாவாக இருக்கக்கூடிய பகவான் அப்படி தான் சொல்ல முடியும் ஆனால் அவதாரம்ங்கிறது சொல்லும்பொழுது கொஞ்சம் வித்தியாசம் என்னால் தன்னுடைய கர்மபலம் இல்லை அப்போது யாருடைய கர்மபலம் அது கேட்டால் பக்தாளுடைய கர்மபலம் தான் சொல்லணும் அந்த ஸ்வரூபம் அது அவதார ரூபமாகவே இருக்கட்டும் இல்லைன்னா இந்த சதுர்புஜ ஸ்வரூபத்தை அப்படியே ஒரு பக்தனுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக வந்து பகவான் காமிக்கிறதா இருந்தாலும் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கட்டும் இது ரெண்டுமே இது ஒரு கிரியேஷன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாயையுடைய டைரக்ட் பரிணாமமாக கூட இருக்கலாம் பஞ்சபூத துவாரா பரிணாமமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்குள்ள வந்தவாளுக்கு வரக்கூடிய சந்தேகம் சாட்சாத் பரிணாமமாக ரெண்டு விதமாக கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த ராமகிருஷ்ணாத்ய அவதாரத்தில் இருக்கிற சரீரங்கள் பாஞ்ச பௌதிகமாக தான் தெரியறது இல்லை அந்த புராணத்தில் இருக்குன்னா வேண்டாம் அவ்வளோதான் அது நமக்கு அந்த விஷயத்தில் விரோதம் இல்லை அப்போ மாயை அப்படியே டைரெக்டாக மாயை தானே உபாதியாக வச்சுட்டுருக்கோம் அந்த மாயைக்கு டைரெக்டாக பரிணாமங்கள் சிலது இருக்குது தமஸ் பாவரூபம்னு வச்சுட்டு நிரூபணம் பண்ணுறது இல்லையா அது மூலாவித்யாயாக சாட்சாத் பரிணாம ஏவ தமஹான்னு சொல்கிறது அப்படியே இருக்கட்டுமே ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு லீலாநியாயன லீலைனா என்ன அர்த்தம் இல்லை லீலா லீலான்னு எதுக்கு சொல்கிறது லோகவத்து லீலா கைவல்யம் லீலைங்கிற வார்த்தை எப்போ உபயோகப்படுத்துறதுனா ஸ்வப்ரயோஜனம் வினா ஸ்வப்ரயோஜனம் தனக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறதா இருந்தால் அதுக்கு லீலைன்னு பேர் அப்போ ஏதோ ஒன்று பண்ணுறதா இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணுறதுன்றது கிடையாது பிரயோஜனம் அனுதிஷ்ய நம் அந்தோபி பிரவர்த்தது பிரயோஜனம் இருக்கணும் அப்போ பக்தாளுக்கு பிரயோஜனம் இருக்குது அவளுக்கு கர்மபலம் இருக்குது இப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை சாட்சா்காரம் பண்ணுற அளவுக்கு கர்மபலம் ஒருத்தனுக்கு ஒரு பக்தனுக்கு இருக்குனால் அப்பேற்பட்ட ஸ்வரூபம் ஆவிர்வவிக்கும் அவ்வளோதான் போகும் எல்லாமே ஈக்குவேஷன் சரியாக போயிடுது இப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி ஒரு மங்கள விக்கிரகத்தோடு வந்திருக்கார் இவ்வளோ இத்தனை லீலைகள் ஆடியிருக்காருங்கிற சொல்லும் பொழுது அது யாருடைய கர்மபலம் கேட்டால் அந்த ஒரு ஸ்வரூபத்தை வச்சுண்டு எத்தனை பிராணிகளுக்கு
எதெல்லாம் வந்திருக்கோ அனுகூலம் மட்டும் சொல்லலை, அனுகூலமாக சொல்லணும். ஆனால் லோக திருஷ்டியில் ஒருவேளை ஹத்தியே நடந்திருக்கலாம், ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூப ஸ்ரீகிருஷ்ணனால் கொல்லப்பட்டிருக்கான் இருக்கலாம், இல்லைனால் அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ எப்படியோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் அந்த ஸ்வரூபத்திலிருந்து யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ அவருடைய எல்லோருடையும் கர்மபலம் வச்சுக்கணும். இப்போ என்னாச்சு, அதிருஷ்டம் இல்லாமல் ஒரு பரிணாமம் நடக்காது. இது ஒரு பேசிக் தியரி சாஸ்திரத்தில். ஏதோ ஒரு பரிணாமம், ஏதோ ஒன்றுக்கு ஒரு மாயையாகட்டும் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பரிணாமம் இருக்கிற ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்தித்தியில் மாறணும்னால் அதுக்கு ஒரு அதிருஷ்டம் காரணமாக இருக்கும். அதிருஷ்டம் யாருக்கு இருக்கும், ஈஸ்வரனுக்கு அதிருஷ்டம் இருக்காது, பாப புண்ணியங்கள் கிடையாது. அப்போ இன்னொருத்தருக்கு ஜீவனுக்கிட்ட தான் இருக்கு அதிருஷ்டம் இருக்குது. அப்போது அஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ அவருக்கும் அதிருஷ்டம் இருக்குது, கர்மபலங்கள் இருக்குது. அப்போ ஜீவனுடைய கர்மபலத்தினால் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய மாயா உபாதி பரிணமிக்கிறது என்கிறது ஆரம்பத்திலேயே சிருஷ்டியை பற்றி சொல்லும்பொழுது சாஸ்திர கிரந்தங்கள் பார்க்கலாம். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நமக்கு இதெல்லாமே நிரூபணம் பண்ண முடியும். அது இந்த வரைக்கும் அவதாரமாக இருக்கட்டும், விக்கிரகமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஸ்வரூபம் ஆவிர்வவிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோடையே சேர்ந்து மனுஷனே மாதிரி ஒரு நடவத் விவகாரகான்னு சொல்லுவான் ஸ்ரீராமச்சந்திரர். ஏன்னா அழுகிறது சீதாதேவி போயிடுத்தோன்னு சொல்லி அப்படியே எல்லாம் நடக்கிறது இல்லையா, மனுஷனே மாதிரி எல்லா விவகாரங்களும் நடவத் விவகாரம், ஒரு நடன் மாதிரி. நடன் மாதிரின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய கர்மபலம் கிடையாது. அதனால் புராணங்கள் ஒருவேளை அர்த்தவாதமாக அந்த கர்மாவுக்கு அப்படியே எல்லோருக்கும் கர்மாபலம் அனுபவிக்காமல் முடியவே முடியாது காமிக்கிறதுக்காக புராணங்களில் விவகாரம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ராமாவதாரத்தில் பண்ண சில கர்மாக்களுடைய பலமாக தான் கிருஷ்ணாவதாரத்தில் இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணுவாங்க, உபன்யாசகால் சொல்லுவாங்க. ராமாவதாரத்தில் பாலிவதம் பண்ணியிருக்கான், அதனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் இப்படியே ஒரு வேடன் வந்து அம்பை போட்டு அப்படி தான் இதெல்லாம் வந்துடுது இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது, கர்மபலமே கிடையாது. இப்போ இருக்குதுன்னு சொன்னால் ஜீவன் தான், அது இருக்குதுன்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லக்கூடாது நீங்கள், அவ்வளோதான். அதுவும் அப்படி தான் இருக்குது, ஆனால் ஈஸ்வரன் அது சொல்ல முடியாது. அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரனும் நீ இப்போ சொன்ன வியாபாரிக பேதமே குழப்பமாக போயிடும், அப்போ தான் எல்லாம் விரோதமாகிடும். அதனால் கர்மாங்கிறது அவ்வளோ பிரபலம், அதை அனுபவித்து தான் ஆகணும் என்கிறது காமிக்கிறதுக்காக ஒரு ஒரு சொல்கிற ஒரு ரீதி ஸ்டைல், அவ்வளோதான். அதனால் அந்த ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, அந்த இதிகாசத்தில் வரும்பொழுது புராணத்தில் புராணத்தை எப்படி பார்க்க வேண்டும்னால், புராணத்தில் சரித்திரம் சரித்திரம் சொல்கிறது இல்லையா, எல்லாமே சரித்திரமா, அப்படியெல்லாம் நடந்ததா, இந்த காலத்தில் நடந்தது இது பண்ணி பிரயோஜனம் இல்லை, ரிசர்ச் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சரித்திரத்தோடு எந்த சம்பந்தமும் கிடையாதான்னு கேட்டால் சம்பந்தம் இருக்குது, இருக்கலாம். இதொன்றும் சரித்திரமா இல்லையான்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கலாம், சம்பந்தம் இல்லாத கால்பனிகமான விஷயங்களும் இருக்கலாம். இதுக்கு பகவத் பாதால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் டைரக்ஷன் கொடுக்கலை. ஏன்னால் உபனிஷத்தில் கதைகள் வரும்பொழுது ஆக்கியாயிகாது வித்யாஸ்துத்யர்த்தா ஆச்சார பிரதர்சனார்த்தா பிரதிபாத்தியஸ்ய விஷயஸ்ய ஸ்பஷ்டாவ போதார்த்தா அவ்வளோதான் எழுதுவான். அந்த வருணன் இந்த வருணனா, அந்த உபனிஷத்தில் இருக்கிற வருணன் இந்த உபநிஷத்தில் இருக்கிற வருணனும் ஒரே ஒரே ஆசாமியா, அந்த விசாரம் கிடையாது. அதுக்கு போகவே போகலை. அந்த கதையில் இருக்கிற லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதுக்கு பரிகாரமும் பண்ணலை. கதையில் இருக்கிறது ஒன்றும் பரிகாரம் பண்ணலை. அது மூலமாக ஏதோ தத்துவம் கிடைக்கிறதா இருந்தால் அந்த தத்துவத்தில் ஏதாவது குழப்பம் இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் சொல்லுவாங்க, தவிர இது ஒன்றும் பண்ண மாட்டான். அது அப்படியே கதை தானே, அவ்வளோதான். அவ்வளோதான், விடுறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் பகவத் பாத சம்பிரதாயத்தில் இருக்கிறவாளுக்கு. இது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு எந்த காலத்தில் நடந்தது, அந்த காலத்தில் இருந்ததா, இந்த காலத்தில் இருந்ததா, அந்த விசாரத்துக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அதிகாரம் பகவத் பாதாலே கொடுக்கலை. அப்போ என்ன சொல்லணும், புராணத்துலேயும் இதிகாசத்துலேயும் டைரெக்டாக கேட்டால் ராமரும் கிருஷ்ணரும் இருந்தவரா இல்லாதவரா, அவர் இந்த பூமியில் இருந்தவரா வாழ்ந்தவரா, அதை கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாகிடும் சமூக சமாஜத்தில். உண்மையாக பாருங்கோ,
ராமரும் கிருஷ்ணரும் இங்கே வந்த இந்த இங்கே ஜீவனமே பண்ணலைன்னா நம்மளுடைய சமான சனாதன தர்மத்துக்கு ஒன்றும் வராது தத்துவ திருஷ்டியில். ஆனால் அப்படி சொல்கிறதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் அது ஒரு சரித்திர சம்பந்தமாக தெரியறது இல்லையா பல விஷயங்கள். இப்படி இருக்கட்டும், இல்லைன்னு ஏன் சொல்லணும், இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதுக்கு நமக்கு அனுபவத்திகள் தெரியறதா இருந்தால் பகவத் அவதார்னு ஒத்துக்க முடியலை, அவ்வளோதான். பகவத் அவதார்னு ஒத்துக்க முடிகிறதா இருந்தால் தான் ஸ்ரீகிருஷ்ண சரித்தம் லீலைன்னு பார்க்க முடியும். இல்லைன்னா லீலைன்னு பார்க்க முடியாது. இத்தனை கோபஸ்திரீகளோட ஒரே சமயத்தில் சங்கம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது வந்து அத்தனை கோபஸ்திரீகள் பகவானே பர்த்தாவாக கிடக்கிறதுக்கு தபஸ் பண்ணியிருக்குனால் ஒவ்வொரு கோபஸ்திரீக்காக ஒவ்வொரு ஜென்மாவை எடுத்துட்டு லீலையை பண்ணுறதோட லாகவம் தானே ஒரே ஜென்மாவில் எல்லாமே முடிக்கலாமே. இல்லைன்னா மகத் கௌரவம் சியாத், அதுவே போகிறோம். ஒரே ஜென்மாவில் எல்லாமே முடிச்சிடலாம் இன்னும் வச்சுட்டு பார்த்தால் இது வந்து லீலா நியாயன்னு எல்லாமே நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும். இத்தனை கோபஸ்திரீகளுடைய கர்மபலம், கர்மபலத்தினால் அப்படி ஒரு சரீரம் வந்திருக்கு. அது பாஞ்ச பௌதிகமாக அபாஞ்ச பௌதிகமாகங்கிற விசாரம் தேவையில்லைன்னு சொன்னேன். மாயா பரிணாமம் சொல்லி ஆகணும், சந்தேகம் இல்லை. மாயிகத்துவம் அது விட முடியாது, மாயிகத்துவம் அது வேணும். அப்போது இந்த ஔபாதிக பேதத்தை வச்சுட்டு வியவஸ்தை பண்ணுறதுங்கிறது அத்வைதத்தில் மட்டும் இல்லை, எந்த தாந்திரிக மதத்திலாக இருந்தாலும், விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ அந்த மதத்திலாக இருந்தாலும், ஒரே விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் என்ன பேதம் கேட்டால் எப்படி பேதம் சொல்கிறது? ஒன்றா பலதா? அந்த அவதாரத்தில் எது ஒசந்தது அந்த விசாரம் பண்ணுறதில்லை. ஏன்னா ஔபாதிக பேதம் தானே இருக்கு. ஔபாதிக பேதம் இருக்கும்பொழுது ஔபாதிக பேதத்தை வச்சுட்டு தான் அவளும் விவகாரம் பண்ணி ஆகணும். நம்ம பண்ணுறது என்ன, இன்னும் கொஞ்சம் மேலே போய் வைஷ்ணவம் சைவம் சாக்தையன்னு வச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஔபாதிக பேதம்தான். இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது என்னென்னா, வேதத்தில் இந்திரஹா வருணஹா அரியமா அப்படிலாம் சில எத்தனையோ தேவதைன்னு சொல்லி கர்மாவில் எல்லாம் அங்கமாக நம்ம தேவதான்னு சொல்கிறது உண்டு. இது எல்லாம் யார், இது வந்து ஈஸ்வரனோடு சேர்ந்ததா ஜீவனோடு சேர்ந்ததா அப்படிலாம் நமக்கு சந்தேகம் வரும். அது வந்து ஜீவனோடு சேர்ந்ததுன்னு சொல்லி ஆகணும்னு தோன்றது. சாஸ்திர திருஷ்டியில் பார்த்தால் இந்திரனும் இவள் எல்லாமே ஜீவபேதங்கள், ஜீவபேதங்கள் தான் சொல்லி ஆகணும் வைதிக தேவதைகள். அதனால தான் நம்ம பிற்காலத்தில் இந்த புராண சம்பிரதாயம் ஒரு பிராச்சீன வைதிக சம்ஸ்கிருதியை விட்டு கொஞ்சம் மேலே வந்துருக்கு. புராண சம்பிரதாயத்தோடு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோவில் பிரதிஷ்டைகள் எல்லாம் வரும்பொழுது என்னாச்சு பாருங்கோ, இந்த ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் ஆராதனம் பண்ணணும் என்கிற ஒரு வியவஸ்தை வந்துருத்து. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தின்னு இருக்குது, இல்லைன்னு இல்லை. இந்திரம் யமம் மாதரிஸ்வானம் ஆகு இல்லைன்னு சொல்லலை, அது வேறு விஷயம். அது வந்து அப்படி பார்த்தா நம்ம ஜீவாலும் ஈஸ்வர ஜீவா ஈஸ்வர ஐக்கியம் அதுவும் இருக்கே. தேவதத்தா யஜ்ஞதத்தஸ்ச ஏக ஏவா அதுவும் சொல்லலாமே, அது வேறு விஷயம். அது வச்சுன்னு நான் இப்போ சொல்லலை. ஜீவன் ஈஸ்வரன் என்கிற வியாபகாரிகமான பேதத்தை வச்சுண்டு பார்த்தால் இந்திரனும் வருணனும் எங்கே சேர்ந்தவா, ஜீவனோடு சேர்ந்தவான்னு சொல்லணும். அவளை போய் பிரார்த்தனை பண்ணி என்ன உபயோகம் கேட்கக்கூடாது. என்ன, நம்மளை ஜீவனை பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அம்மாவையும் அப்பாவையும் அனுகிரகத்துக்காக குருநாதனை பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? ஜீவனை பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இந்த அனுகிரக சக்தி நிகிரக அனுகிரக சக்திங்கிறது கடவுளுக்கு மட்டும் சேர்ந்த ஒரு விஷயம் இல்லை, பரமாத்மாவுக்கு மட்டும் சேர்ந்த ஒன்று கிடையாது. இந்த நிகிரக அனுகிரக சக்திங்கிறது தன்னைத்தன்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவித்யாவரணம் வெளியில் இருக்கோ அது மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுண்டும் நிகிரக அனுகிரக சக்திக்கு உச்சாவச பாவம் இருக்குது. அப்படி பார்த்தா கடவுளை மட்டும் பிரார்த்தனை பண்ணுறது எங்களுடைய நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கிடையாது. ஒரு ஜீவனாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை. அப்போது இந்த அந்தந்த பிரகிருதிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அபிமானி தேவதைகள் சக்தி விசேஷங்கள் என்கிற மாதிரி பார்த்தால் இந்த இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஒரு ஜீவனோடு சேர்ந்த ஜீவஸ்வரூபமாக நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. பிற்காலத்தில் என்ன வந்துருத்துனால்
பரம் எத எந்த நகி இயதே பலாய பரமாத்மா நோபாசியா இத்தியஸ்தி பாஷிகாரர் சொல்கிறார். கொஞ்சம் இவ்வளோ தானே பலம் இருக்குது, மோட்சத்துக்காகவோ மட்டும்தான் பரமாத்மாவை உபாசனை பண்ணுறோம்ங்கிறது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சின்ன பலம், கொஞ்சம் இவ்வளோ தான் பலம் இருக்கணும், வேணும் இவ்வளோ தான், ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அவ்வளோ தான் இருக்குது, சாப்பாடு கிடைக்கணும் அவ்வளோ தான் இருக்குது, அதுக்கு போய் பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கா, இந்திரனே பிரார்த்தனை பண்ணலாமே, அப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் பரமாத்மாவே பிரார்த்தனை பண்ணணும்ங்கிற ஒரு சித்தாந்தம் மாதிரி வந்துடுத்தோம். புராண சம்பிரதாயம் கொஞ்சம் முக்கியமாக வந்துடுத்தோம் இல்லையா, அதனால் யாஞ்ஞா யாஜ்ஞா மோகா வரம் அதிகுணே நாதமே லப்தகாமான்னு சொல்கிறது இல்லையா மகாகவி. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பரமாத்மாவே தான் பிரார்த்தனை பண்ணணும் என்கிற ஒரு சித்தாந்தம் வந்துடுது இல்லையா. அதனால் இந்த புராண பிரசித்தமான ஸ்வரூபங்கள் எல்லாமே நம்ம என்ன கோவிலில் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது இந்திரனையோ சந்திரனையோ பிரதிஷ்டை பண்ணலை, ஏன் பாருங்கோ, அது பரமாத்மஸ்வரூபமாக வரல, அந்த ஒரு கன்செப்ட்லிக்கே வரல. இது வந்து அப்படி இல்லை, புராணத்தில் சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு எத்தனை தேவதைகள் இருக்கட்டும், அப்பா அம்மா பிள்ளைகள் தாயார் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு எத்தனை தேவதா ரூபங்கள் வந்தாலும் எல்லாமே வந்த எல்லாமே சுப்பிரமணியன் பிள்ளையார் ருத்ரன் விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் ஹனுமான் எதெல்லாம் இருக்கட்டும், புராணத்தில் இருக்கிற எல்லா தேவதா ரூபத்தையும் எப்படி இருக்குன்னால் பரமாத்மாவினுடைய மூல பரமாத்மாவினுடைய ஸ்வரூப விசேஷங்களாகவே வச்சுருக்கு. அப்படி தான் கோவிலில் ஜெகத் காரணமாக தான் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணுறது. பாருங்கோ, எந்த பிரதிஷ்டையாக இருந்தாலும் ஜெகத் காரணம் அவ்வளோதான், அது தேவியாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹர்த்தா என்கிற பாவத்தில் தான் பிரார்த்தனை பண்ணுறது. பாருங்கோ, கோவிலில் அப்படி தான் விக்கிரகம், அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், அது பரமாத்மா கோவில் இல்லைன்னு சொல்லணும். ஈஸ்வரன் ஈஸ்வரன்ங்கிற வார்த்தை உண்மையாக சிவபரமாக தான் இருக்குது, ஆனால் சாதாரணமாக இப்போது நம்ம யூசேஜில் வந்து சாதாரணமாக பரமாத்மாங்கிற அர்த்தத்தில் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். அவ்வளோதான், கோவிலில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அத்தனை ஸ்வரூபங்களும் வந்து பரமாத்ம ரூப விசேஷங்களாக தான் இருக்குது. ஒரு ஜீவபாவத்தில் யாரையும் எந்த கோவிலையும் நம்ம போய் ஆராதனை பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த வைதிக சம்பிரதாயத்தில் ஆராதனை பண்ணக்கூடிய, அது தப்புன்னு நான் சொல்லலை, அது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சாமாஜிகமாக அந்த ஒரு உபாசனா சம்பிரதாயம் கொஞ்சம் மாறிடுத்துவோம் அது சொல்லலாம் தோன்றது. இப்போ அப்படி பார்த்தா எல்லோ சர்வே ஜீவாக பரமாத்மா அவதாராயவா அப்படி ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்கலாம். எல்லா ஜீவாலும் வந்து பரமாத்மாவினுடைய ஒரு அவதாரமே சொல்லக்கூடாதா, சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு வியாபாரிக பேதத்தை வச்சுட்டு பார்த்தால் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். இப்போது பரமார்த்த திருஷ்டியில் அத்வைத திருஷ்டியில் எல்லாமே ஒன்று, அது வேறு விஷயம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, அது விட்டுக்கோங்க, அது இல்லை. வியாபாரிகமான பேதத்தை வச்சுட்டு பார்த்தா எந்த அப்படி அந்த பேதத்தை எப்படி நிரூபணம் பண்ணியிருக்கோம் கேட்டால், தன்னுடைய கர்மபலத்தினால் கிடைச்ச சரீரத்தில் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கக்கூடியவன் ஜீவன், இப்படி தானே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படி இருக்கேன் என்றதுனால நான் ஜீவன் நினைக்கிறேன். ஆனால் பரமாத்மா எப்படி இருக்கு, அப்படி இல்லை, தன்னுடைய கர்மபலத்தினால இல்லை, கிடைச்ச சரீரமும் இல்லை, எடுத்த சரீரம் இல்லையா. அதனால் அப்பேற்பட்ட சரீரத்தை தான் அவதாரமூர்த்தின்னு சொல்ல முடியும், நம்மளுடைய ஸ்வரூபத்தை அவதாரம்னு சொல்ல முடியாது, ஜீவன் தான் சொல்ல முடியும். இன்னும் ஒரு வேதாந்தம் படிக்கிறவாளுக்கு சில இடத்துல ஒரு சந்தேகம் வருது, இந்த ஹிரண்ய கர்ப்பன் ஒருத்தர் நடுவில் வர்றது, அவர் யாருன்னு ஒரு சந்தேகம் வரும், அது ஜீவனோடு சேர்ந்தவனா ஈஸ்வரனோடு சேர்ந்தவனா. இந்த விஷயத்தில் அண்ணாவும் பிறந்தவர் கேட்டிருக்கார், இதை பகவத் பாதாளுக்கே முடிவாகலைன்னு போல் இருக்கு. என்னென்னா ரெண்டு விதமாக கூட தெரியுறது, ஆத்யோ ஜீவஸ்ஸ விஜ்ஞேயான்னு சில ஸ்ருதிகளில் இருக்குது, ஆத்யோ ஜீவஸ்ஸ விஜ்ஞேயா, அப்போ ஜீவஹானே இருக்குது. அப்போ ஜீவன் தாராளமாக சொல்லாமே கேட்டால், இப்போ நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் காமிச்ச அந்த மாண்டூக்கியோபனிஷத்தில் இருக்கிற விவகாரம் இருக்கேன், அது பார்த்தால் ஜீவன் சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா ஜீவபக்ஷத்தில் மூணு விபாகமாக விஸ்வஹா தைஜசா பிராஜ்யா நிரூபணம் பண்ணி அந்த பக்கத்தில் தானே விராட் புருஷா ஹிரண்ய கர்ப்பா ஈஸ்வரஹான்னு சொல்லும் பொழுது, இப்போ சஹசிரசீர்ஷா புருஷா நம்மளை புருஷ சூக்தத்தில் ஸ்துதிக்கக்கூடிய ஸ்வரூபம் ஒரு ஜீவனுடைய ஸ்வரூபம் மனசில் ஏற்படுறதா யாராவது இல்லையே, ஈஸ்வர ஸ்வரூபம் தானே அது, விராட் புருஷஸ்வரூபம்
அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹஸ்ர சீர்ஷானா அப்படி ஒரு யாரோ ஒருத்தர் இருக்கார், ஒரு சைத்தன்யம், அவருக்கு 1000 சிரஸ் இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இருக்கக்கூடிய அத்தனை சிரஸும் அவருடைய சிரஸ்ன்னு அர்த்தம். நம்மளுடைய சிரஸை தவிர்த்து இன்னொரு ஒரு கணக்கு பண்ணக்கூடிய வேறு ஏதோ ஒரு சிரஸ் இருக்குது அப்படி அர்த்தம் இல்லை. சஹசிராக்ஷான்னு சொன்னால் நமக்கு இருக்க எத்தனை ஜீவாள் இருக்காளோ அவளுக்கு எத்தனை கண்ணோ சிரஸோ இருக்கோ இதுதான் உபாதியாக வச்சுட்டு ஒரு ஸ்வரூபம். அப்படி தானே சமஷ்டி ஸ்தூல சரீர உபாதிகா. அது யாரே ஸ்துதிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் கேட்டால் பரமாத்மாவே ஸ்துதிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் தானே சொல்லணும். அப்படி சொல்லும்பொழுது அந்த விராட் புருஷன் வந்து பரமாத்மா, நடுவில் ஹிரண்ய கர்ப்பன் வந்து ஜீவன் சொல்ல முடியுமா? அப்போ அந்த மூணு அந்த குரூப்பில் இருக்கிறவா மூணும் வந்து ஈஸ்வர ஸ்வரூபத்தோடு சேர்ந்தவான்னு சொல்லி ஆகணும் இல்லையா? அது பார்த்தால் ஹிரண்ய கர்ப்பன் வந்து ஈஸ்வரன் சொல்கிற மாதிரி சொல்லணும்னு தோன்றது. ஆனால் இதுக்கு இன்னொரு கவலை என்னென்னா, காரியோபாதிர் அயம் ஜீவா காரணோபாதிர் ஈஸ்வரஹா இருக்கு. ஒரு காரிய பதார்த்தத்தை உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஜீவன், காரண பதார்த்தத்தை உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் இருக்கு. இப்போ ஸ்தூல சரீரத்தை உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன், ஸ்தூல சரீரம் ஒரு காரியம், அது சமஷ்டியாக இருக்கட்டும் வெஷ்டியாக இருக்கட்டும் ரெண்டுமே காரியம் தானே, அதே உபாதியாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? அந்த ஒரு கவலை அங்கே இருக்குது. அது வேணும்னா நம்ம வாக்கியார்த்த சம்பிரதாயத்தில் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணலாம். ஸ்வகர்மனா ஆர்ஜிதம்னு சேர்த்துண்டா போகிறோம். ஸ்வகர்மனா ஆர்ஜிதம் இல்லை, அது காரியமோ காரணமோ அது வேறு விஷயம். தன்னுடைய கர்மத்தால் ஆர்ஜிதமான சரீரம் இல்லை. இப்போது எனக்கு ஏதோ ஒரு கர்மபலம் அனுபவிக்கணுங்கிறதுனால விராட் புருஷன் போய் எல்லா ஸ்தூல சரீரத்தையும் உபாதியாக வச்சுட்டு ஏதோ அனுபவிக்கிறதா? அப்படி கிடையாது இல்லையா? அப்படி இல்லை. அப்படி ஒரு ஸ்வரூபத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம் உபாசனார்த்தம், அவ்வளோதானே. அதனால் தன்னுடைய கர்மபலத்தினால் பலத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்து அனுபவிக்கிறதுக்காக வந்து சேர்ந்த ஒரு உபாதி இல்லை அது. இது விராட் புருஷனுக்கு அந்த சமஷ்டி ஸ்தூல சரீரம் என்கிற உபாதி அப்படி வந்து சேர்ந்தது கிடையாது. அதனால் வேணும்னால் கொஞ்சம் ஒரு பரிஷ்காரம் பண்ணி அந்த லக்ஷணம் நமக்கு அதீனம் தானே, அதனால் வேணும்னால் ஈஸ்வர ஸ்வரூபம்னே நிரூபணம் பண்ணலாம். இது இன்னும் சொல்கிறேன், பகவத் பாதாளுக்கு நிர்ணயம் ஆகலன்னு சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா. பிருஹதாரண்யகத்தில் ஒரு பாஷ்ய பாகம் நான் கோட் பண்ணுறேன். ஹிரண்ய கர்ப்பஸ்து உபாதி சுத்தியதிசயாபேக்ஷையா பிராயஷ பர ஏவ இது து ஸ்ருதிஸ்மிருதிவாதா பிரவருத்தாக சம்சாரித்வந்து கொச்சிதேவ தரிசயந்தின்னு இருக்கு. சம்சாரித்வந்து கொச்சிதேவ தரிசயந்தி சரினா தரிஹி பரே பரமாத்மா ஏவான்னு சொல்லணும் இல்லையா? சொல்லலை. பிராயஷா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க போகிறது. பிராயஷா பர ஏவா இது ஸ்ருதிஸ்மிருதிவாதாக பிரவருத்தாக. பிருஹதாரண்யகத்தில் ஆரம்பத்தில் முதல் அத்தியாயத்திலேயே 4வது இதில் இருக்கு. அது அதனால் அந்த விஷயத்தில் நமக்கு ஹிரண்ய கர்ப்பரே ரெண்டு விதமாக உபனிஷத்தில் நிரூபணம் பண்ணுறது உண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது வந்து சதுர்முக பிரம்மாங்கிற மாதிரி தெரிகிறது புராணத்தில் பார்த்தால். ஸ்ருதியில் இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் சதுர்முக பிரம்மாங்கிற மாதிரி புராணத்தில் தெரிகிற மாதிரி தெரியறது. ஆனால் புராணத்தில் இருக்கிற சதுர்முக பிரம்மா ஜீவனோடு சேர்ந்த மாதிரி தோணலை, தெரியாது. புராண விதோ விதோ அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது இன்னும் எத்தனை டைம் எவ்வளோ இருக்கும்? சரி, கொஞ்சம் ஜீவபக்ஷத்தில் கொஞ்சம் ஜீவபேதங்கள். இப்போ ஜீவா ஈஸ்வர ஸ்வரூபத்தை சம்பந்தித்து கொஞ்சம் சில விஷயங்கள் சொன்னேன். இப்போ ஜீவ விபாகத்தில் இங்கே வந்திருத்தினால் எப்படி சொல்லலாம்னா, எத்தனை ஜீவா எத்தனை ஜீவ விபாகங்கள் இருக்கலாம், ஜீவ விபாகங்கள் எத்தனை இருக்கலாம் கேட்டால், இப்போ ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதின்னு ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து பல விபாகங்கள் சொல்கிறது இல்லையா. ஆனந்த தாரதமியேனா ஆனந்த அனுபவத்தில் இருக்கிற தாரதமியத்தை வச்சுண்டு பல பல யோனிகள் சொல்கிறது. எத்தனையோ அனந்தாக ஜீவயோனையா, யோனிங்கிற வார்த்தைக்கு அங்கே சரீரம்னு அர்த்தம். அனந்தாக ஜீவயோனையா அனந்தானி அனந்த ஜாதீயகானி ஜீவசரீராணி பவந்தி. ஜீவசரீரங்கள் இத்தனை ஜாதிகள் சொல்ல முடியாது, எத்தனை வெரைட்டிஸ் சொல்ல முடியாதுன்னு இருக்குது. அப்போ ஜீவாவை எப்படி விபாகம் பண்ணலாம்? ஈவன் இப்போது இதுவும் விபாகம்தான். விஸ்வஹா தைஜசா பிராஜ்யா அதுவும் ஒரு விபாகம்தான், அவஸ்தாத்திரயத்தை வச்சுண்டு. ஆனால் அந்த விபாகத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரே ஜீவனுக்கே இருக்கக்கூடிய விபாகங்கள் அது. ஒரே ஒரு ஜீவன் நான் என்கிற தெரியக்கூடிய ஒரே ஒரு பொருள், அதில் இருக்கக்கூடிய மூணு அவஸ்தைகளை வச்சுண்டு ஒரு விபாகம். அது எனக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற விபாகம்.
இனி நமக்குள்ளே இருக்கிற விபாகம் இருக்கு இல்லையா, நான் வேறே நீங்கள் வேறேன்னு சொல்லக்கூடிய விபாகம், அதில் அதுலேயே அந்த ஜீவனுக்கிட்ட எத்தனை விபாகங்கள் சொல்லலாம், அது அனந்தமான விபாகங்கள் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பொதுவாக ஜீவன் வச்சுட்டு பார்த்தால் இப்போது ஜீவாத்மா பிரேதாத்மான்னு சொல்லலாம் இல்லையா, ஜீவாத்மா பிரேதாத்மா என்ன அர்த்தம், ஸ்தூல சரீரவும் சூக்ஷ்ம சரீரவும் இருந்துண்டு இருக்கும் பொழுது, ஸ்தூல சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு சூக்ஷ்ம சரீரம் எடுக்கும் பொழுது ஜீவாத்மா, ஸ்தூல சரீரம் இல்லை சம்பந்தம் இல்லாமல் சூக்ஷ்ம சரீரம் மட்டுமாக இருக்கும் பொழுது பிரேதாத்மா, அவ்வளோதானே, தெரிஞ்ச விஷயந்தான், நான் ஒரு லட்சணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்தூல சரீரம் இல்லாமல் போகம் கிடையாது. இப்போ சொப்பனாவஸ்தையில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரோபாதிகான்னு இருக்குது, ஆனால் சூக்ஷ்ம சரீரம் மாத்திரோபாதிகான்னு அர்த்தம் இல்லை, ஸ்தூல சரீரம் இருக்குது ஆனால் சூக்ஷ்ம சரீரோபாதிகான்னு ஏன் சொல்கிறதுனால், ஸ்தூல சரீரம் அந்த சமயத்தில் ஸ்தூல சரீர சம்பந்தியான விவகாரங்கள் கிடையாது, அவ்வளோதான், விவகாரத்துக்கு உபயோகம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஸ்தூல சரீரம் அவச்சின்னமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்தூல சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு தானே சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. ஆனால் மிருதஸ்யது சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீராத் பகிரேவா இருக்குது, மரணம் ஆயிடுத்துன்னா என்ன அர்த்தம், ஸ்தூல சரீரத்தை விட்டுண்டு சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது அந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு சுகதுக்க அனுபவம் இருக்கா, கிடவே கிடையாது. இருக்குதுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கான், சில புராண கதைகள் எல்லாம் பார்த்துட்டு அது இல்லை, அது சாஸ்திர திருஷ்டியில் நிரூபணம் பண்ண முடியாது. பிரேதாவஸ்தையில் வந்து பிரேதாவஸ்தைன்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்தூல சரீரம் போனதுக்கப்புறம் இன்னொரு ஸ்தூல சரீரம் கிடைக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைக்கு பிரேதாவஸ்தைன்னு பேர். அந்த அவஸ்தையில் ஒன்றும் நடக்காது, நீங்கள் ஃபிலிமில் பார்க்குறதோ புராணத்தில் இருக்கிறதோ வச்சுட்டு நினைக்கக்கூடாது, அது கிடையாது. ஆனால் ஃபிலிமில் பார்க்குறது நீங்கள் வேறு விதமாக வச்சுக்கலாம் வேணும்னால், அது வந்து இன்னொரு ஸ்தூல சரீரம் வேறு விதமான சில ஸ்தூல சரீரங்களை வச்சுட்டு சில லீலைகளெல்லாம் நடக்கும், ஆனால் அது பார்க்க முடிகிற மாதிரி இல்லை, சில பேருடைய துரதிருஷ்டத்தினால் பார்க்க முடியுமோ அதுவும் தெரியாது. பலவிதமான தேவசரீரங்கள் இருக்குது, ஆனால் அது இன்னொரு ஸ்தூல சரீரமாக கிடைச்சதாகணும், கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது தெரியறதா இருந்தால் அது சூக்ஷ்ம சரீரம் இல்லை, அது ஸ்தூல சரீரம்தான், சந்தேகம் இல்லை. அது வாயவிய சரீரமாக இருக்கலாம், ஜலிய சரீரமாக இருக்கலாம், பார்த்திவ சரீரமாகவே இருக்கணுங்கிறது இல்லை, இதுதான் பார்த்திவ சரீரம், இந்த லட்சணத்தோடு இருக்கிறது தான் பார்த்திவ சரீரம், இது இல்லாமல் வேறு விதமான சரீரங்கள் இருக்கலாம், அப்பேற்பட்ட சில ஜென்மா அதுவும் இருக்குன்னா அதுவும் இன்னொரு யோனி, அப்படி தான் சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபிலிமில் பார்க்குறது அப்படியே நிரூபணம் பண்ணணும்னால் ஒன்றும் வேதாந்தத்துக்கு ஒன்றும் விரோதம் இல்லை, தாராளமாக நிரூபணம் பண்ணுங்க, ஒன்றும் விரோதம் இல்லை, பலவிதமாக பார்க்க முடியும். அப்புறம் ஸ்தாவரம் ஜங்கமம்னு ஒரு விபாகம் பண்ணலாம் இல்லையா, ஸ்தாவரங்கள் ஜங்கமங்கள், அது என்ன ஸ்தாவரம்னால் மரம், அதுதான் ஸ்தாவரம், சலனம் இல்லாத நிற்கிறது, நிற்கிற இடத்துல நிற்கிறது. இது ஜீவன் சொல்ல முடியுமா கேட்டால் பிராச்சீன காலத்திலேயே இது ஜீவன் ஒத்துன்ருக்கு, அது ஆதுனிக காலத்தில் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கு, ரிசர்ச் பண்ணுற மெத்தட் இப்போ தான் வந்திருக்கு, அவ்வளோதான், விஷயம் ஏற்கனவே இருக்குது. ஸ்தாவர பதார்த்தங்களுக்கு ஜீவன் இருக்கான்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே பிராணசஞ்சாரம் இருக்குது, சுகதுக்க அனுபவங்கள் இருக்குது, எல்லா இந்திரியங்களும் இருக்குது, பிராணனும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு அபிப்பிராயம். ஸ்தூல சரீரமும் இருக்குது சூக்ஷ்ம சரீரமும் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும், அப்போ தான் ஜீவன் சொல்ல முடியும். விருட்சத்துக்கு ஸ்தூல சரீரம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த தெரியக்கூடிய சரீரம் தான் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, அதுக்குள்ளே கண்டிப்பாக இருந்தாகணும், சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே இந்திரியங்கள் இருக்குது, பிராணன் இருக்குது, எல்லாமே சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்தது. அப்போ விருட்சத்துக்கு கண் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லணும், கண் இருக்குது, ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டால் கோலகம் கிடையாது, பதில் பாருங்கோ, கண் இருக்குது ஆனால் கோலகம் கிடையாது. கோலகம்னா என்ன, இதுதான் வெளியில் தெரியக்கூடியது. இப்போ ஏகாதச இந்திரியங்கள் சொல்கிறது இல்லையா, அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கண்ணுன்னு சொன்னால் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் இந்திரியம், வெளியில் தெரியக்கூடியது ஏதோ கோலகம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது ஏதோ அது கோலகம், கோலகம் ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடியது கோலகம். அது மாதிரி கர்மேந்திரியங்களும் அப்படி தான், இப்போ கால் எங்கிறது ஒரு ரோகத்தினால் ஆப்ரேஷன் பண்ணி கால் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பாதகா எங்கிற கர்மேந்திரியம் போயிடுத்துன்னு வச்சுக்கக்கூடாது, ஏன்னா அது சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்தது, அது இன்னும் சூக்ஷ்மமான பொருள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அது வேறு. வெளியில் பார்க்கக்கூடிய கால் எங்கிறது என்ன, அதுக்கு பேர் கோலகம். இந்த ஒரு வெளியில் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அந்த இந்திரியம் வேலைக்கு உபயோகப்படுறது, இல்லைன்னா அந்த இந்திரியத்துக்கு உபயோகம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் எது இருக்கோ அதுக்கு தான் கோலகம்னு பேர் சாஸ்திர பாஷையில்.
இந்த கோலகம் கிடையாது எதுக்கு விருட்சத்துக்கு, அதனால் பார்க்க முடியாது. ஆனால் இந்திரியம் இருக்குது, அதனுடைய சூக்ஷ்ம சரீரம் அந்த விருட்சாவஸ்தையில் இருக்கிறதுக்கு காரணமான பாபத்தினுடைய பலம் அனுபவிச்சாச்சுனால் அது வெளியில் வரும், இன்னொரு சரீரம் கிடைக்கும். இந்த பாபம் எங்கே ஆர்ஜிச்சதுன்னா ஏதோ ஒரு மனுஷ ஜென்மாவில் தான். பாருங்கோ, புண்ணியத்தையும் பாபத்தையும் ஆர்ஜிக்கணும்னா அது மனுஷ ஜென்மாவில் தான் சாத்தியம். வேறு எந்த ஜென்மாவிலும் புண்ணியமும் பாபமும் ஆர்ஜிக்க முடியாது, அனுபவிக்க தான் முடியும். போகம் மட்டும்தான் பாபத்தினுடைய பலமாக இருந்தாலும் புண்ணியத்தினுடைய பலமாக இருந்தாலும் அனுபவிக்க தான் முடியுமே தவிர ஆர்ஜனம் பண்ண முடியாது. ஏன்னால் நிஷித்த கர்மஜன்யம் பாபம், விஹித கர்மஜன்யம் புண்ணியம். விதியும் நிஷேதமும் யாருக்கு மேலே இருக்குது? நமக்கு தலையில் மேலே தானே இருக்குது. விருட்சத்துக்கு என்ன விதி? மாட்டுக்கும் ஆடுக்கும் மாட்டுக்கும் என்ன விதி? ஒரு சிம்ஹம் ஒரு என்ன ஒரு மானை போய் பிடிச்சி சாப்பிட்றது என்ன அதனுடைய குரூரதைன்னு சொல்ல முடியுமா? ஒரு குரூர ஜந்து நம்மளுடைய திருஷ்டி அவ்வளோதான், அதனுடைய சுவாவம்னு சொல்கிறது. நம்ம பண்ணுறது அப்படி இல்லை, அது குரூரம், குரூர கிருத்தியம். ஏன் நம்மளுடைய சுவாவம் இல்லை, அது சுவாவம் அப்படி இல்லை, அது நம்மளுடைய சுவாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னால் நமக்கு அது சுவாவம்னு சொல்கிறது தப்பு. சுவாவோ துரதிக்கிரமா, சுவாவம்னு சொன்னால் அந்த சுவாவத்தை மாற்றவே முடியாதுன்னு அர்த்தம். எது மாற்றவே முடியாதோ அதுதான் சுவாவம். அதனால் மனுஷனுக்கு வந்து விதி நிஷேதங்கள் ஏன் பிரவர்த்திக்கிறதுன்னு மாற்ற முடியும், விவேகத்தினால் பலதும் மாற்ற முடியறது இல்லையா, அதனால தானே விதி நிஷேதங்கள் பிரவர்த்திக்கும். எங்கே வந்து சுவாவம் சுவாவத்தை மட்டும் வச்சுட்டு பிரவர்த்தி இருக்கோ அங்கே விதி நிஷேதங்களுக்கு வேலையே கிடையாது. அதனால் தர்மசாஸ்திரம் இல்லை. மாட்டுக்கு மனுஷனுக்கு பால் தர்றது தான் மாட்டுக்கு தர்மம் அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் நினைக்காதுங்கோ. நம்ம உபயோகப்படுத்துகிறவங்களு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இது ஒரு விபாகம், ஸ்தாவரம் ஜங்கமம்னு ஒரு விபாகம். இன்னொரு விபாகம் பண்ணலாம், பத்தஹா முக்தஹான்னு ஒரு விபாகம் பண்ணலாம். இப்போ கர்மபலங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவன் அவன் தான் ஜீவன் ஒரு லட்சணம் பண்ணேன். இந்த லட்சணத்துக்கு விரோதம் இருக்குது, என்ன ஜீவன் முக்தன் இருக்கேன்னு கேட்கலாம். ஜீவன் முக்தனுக்கு கர்மபல அனுபவம் இருக்கா? கேட்டால் அனுபவம் இருக்குது, கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஜீவன் முக்தன்னா யார்? நிவர்த்தா வித்யா அனுவர்த்தமான சம்சார அனுபவ ஜீவன் முக்தா, அவ்வளோதான். அவித்தியை இல்லை, அவித்தியை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவித்தியக்கு ஆவரண சக்தி போயிடுத்துன்னு அர்த்தம். விக்ஷேபசக்தி இருக்குது, டெக்னிக்கலாக சொன்னால் அவ்வளோ தான் சொல்லணும். அவித்தியைக்கு வந்து நான் ஒன்றும் தெரியாது, பிரம்மஸ்வரூபத்தை தெரியாது என்கிற அனுபவம் இல்லை. ஸ்வரூபம் தெரிகிறது, ஸ்வரூபம் தெரிகிறதோட ஆனந்த ஸ்வரூபத்தை சுவாத்மாபின்னமாக தெரிகிறதோட சேர்ந்த இந்த அவித்யா காரியமான பிரபஞ்சத்தையும் தெரிஞ்சுண்டு சம்சாரத்தில் இருக்கக்கூடியவன் ஜீவன் முக்தன் சொல்கிறது. அவருக்கு சம்சார அனுபவம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஏன்னால் பிராரப்தம் தஸ்ய தாவதேவ சிரம் யாவந்த விமோக்ஷிய அத சம்பத்ஸ்யதனே இருக்கு. அப்போது பிராரப்த பரிசமாப்தி பர்யந்தம் அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஜீவன் முக்தனாக இருக்கு இருக்குனால் ஸ்வார்ஜித கர்மபலம் அனுபவன்னேவ சகா அஸ்தி, தன்னுடைய கர்மபலத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். அப்போ என்ன நமக்கு அவருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அவ்வளோதான், அவித்தியே கிடையாது இல்லையா, அதுதான் வித்தியாசம். அதனால் என்ன நம்மளுடைய அனுபவத்தில் என்ன வித்தியாசம்? எஸ்மாத் நோத்விஜதே லோகா இருக்கு இல்லையா, சுகம் பிராப்பிய ந ஹிருஷ்யதி துக்கம் பிராப்பிய ந கித்யதி, உத்வேகம் கிடையாது. ஹரிஷத்தினால் உத்வேகம் வரப்போகிறதில்லை, துக்கானுபவத்தினால் வருத்தப்படுறதில்லை, அதனுடைய செகண்ட் ரியாக்ஷன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு பெரிய சம்சார நிவர்த்தி மாதிரி தான். சம்சார நிவர்த்தி இருந்தால் என்ன ஒரு பலம் இருக்கோ அது ஒரு ஒரு அளவுக்கு கிடச்சாச்சுங்கிறதுனால ஜீவன் முக்தியை முக்தி முக்தின்னு சொல்கிறது. ஜீவனும் ஜீவத்துவம் இருக்குது, முக்தத்துவம் இருக்குது, ரெண்டும் சேர்ந்த ஒரு அவஸ்தை மாதிரி ஜீவன் முக்தின்னு ஒரு அவஸ்தையை சாஸ்திரத்தில் நிரூபணம் பண்ணுறது உண்டு. இன்னும் அபிமானி தேவதைகள்னு இருக்குது, ஆபிமானிகாக புருஷான். சில சம்பிரதாயத்தை எப்படி இருக்குன்னா, சில ஜென்மாவில் சில 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 கர்மாக்களுடைய பலம் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு ஜென்மாக்கள் ஆயிடுத்து, ஒரு ஜென்மாவில் பிரம்மஜானத்தினால் மோட்சம் கிடச்சாச்சுனால் இன்னும் ஜென்ம வருமா கேட்டால் இன்னும் ஜென்ம வராதுன்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அப்படி ஆனால் அப்படி கிடையாது, ஒரே கர்மத்தின் கர்மாவினுடைய பலமாக ஒரு ஏழு ஜென்மா வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஏழு ஜென்மா சேர்ந்து ஒரே பிராரப்தம், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒரு கர்மாவினுடைய பலமாக ஏழு ஜென்மா பிராரப்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏழு ஜென்மா பிராரப்தம் அனுபவிச்சுருந்தா ஆகணும். நடுவில் நீங்கள் மூணாவது ஜென்மத்தில் உங்களுக்கு சாட்சா்காரம் வந்துடுத்துனாலும் இன்னும் ஜென்மம் வந்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும், அப்படியும் இருக்குது. அதனால் ஜீவன் முக்தனுக்கு இன்னும் ஜென்மம் இருக்கான்னு கேட்டால்
பிராரப்தம் பாக்கி இருக்குன்னா இன்னொரு ஜென்மம் அனுபவிக்கிறதுக்காக பிராரப்தம் இருக்குன்னா இன்னொரு ஜென்மம் வந்துதான். அதுவும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இன்னும் வந்து ஆதிகாரிகாணாம் தூ யாவதிகாரம் அவஸ்திதிர அதிகாரிகாணாம்னு ஒரு சூத்திரம் வருது. ஆதிகாரிகள்னு இருக்குது, அபிமானி தேவதைகள்னு இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போது வேதத்தில் நான் வேதத்தில் இருக்கக்கூடிய பல தேவதா விசேஷங்களை பற்றி சொன்னேன். இவாள் எல்லாம் வந்து அபிமானி தேவதான்னு ஒரு வார்த்தை உபநிஷத்தில் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிமானம் அபிமானம்னால் அந்த தேவதைக்கு இந்த பொருள் அந்த அளவுக்கு அபிமானம் இருக்குது அப்படி இல்லை. ஒரு பிருத்திவி அபிமானி தேவதை, கண்ணுக்கு அபிமானியாக தேவதை சூரியன் ஆதித்யன்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு மேலே சூரியனுக்கு அபிமானம் இருக்கா, என்ன அபிமானம் அப்படி நினைக்கக்கூடாது. அதை நியந்திரணம் பண்ணக்கூடிய தேவதைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நியந்திரணம் பண்ணக்கூடிய ஒரு பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு கீழே இன்னும் அந்த அதிகாரத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடிய, இப்போ நமக்கு சோஷியல் லைஃப்பில் அந்த அந்தந்த பவர் வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சம்சார வியவஸ்தையில் சம்சாரத்தை ஒரு ராஜ்யமாக பார்த்துட்டா எப்படி இருக்கும்? ஒரு பிருத்திவியை நியந்திரணம் பண்ணக்கூடிய ஒரு தேவதை, ஆதித்தினை நியந்திரணம் பண்ணக்கூடிய தேவதை, அந்த மாதிரி வச்சுட்டு பார்க்கணும். அது இத்தனை இந்த கணக்கு இருக்குது. எல்லோத்துக்கும் தந்த ஒரு கட்டத்துக்கு அவர் அபிமானி தேவதை, பட்டத்துக்கு அபிமானி அப்படி கிடையாது. இந்த புஸ்தகத்துக்கு ஒரு அபிமானி தேவதை அப்படி கிடையாது. இத்தனை இந்த கணக்கு இருக்குது. அப்படி அபிமானி தேவதைகளே வச்சுட்டு தான் பரமாத்மா ஜெகத் வியவஸ்தையை பண்ணிட்டு இருக்காருங்கிறது இருக்குது. இப்போ இது ஒரு இந்த அபிமானி தேவதைகள் வந்தது ஈஸ்வரன் கிடையாது, அவளும் வந்து சம்சாரத்தில் சேர்ந்தவா தான். அதனால்தான் எத்தனையோ அதிகரணத்தில் அபிமானி தேவதா விசேஷோவா பரமாத்மாவா தனி கோடி இருக்கும். இப்போ பரமாத்மா இதுவும் அபிமானி தேவதையும் பரமாத்மாவும் ஒரே குரூப்பாக இருந்தால் அந்த கோடி வரக்கூடாது இல்லையா. அதனால் அபிமானி தேவதைங்கிறது ஜீவன். இன்னும் இருக்குது இந்த இந்த யோகின்னு சொல்கிறது, அது தனி, அது அபிமானி தேவதை கிடையாது. தன்னுடைய மகிமையினால் ஆதித்ய சரீரத்தில் ஆதித்ய கோலத்தில் போய் சேர்ந்தவா அப்படி சில பேர் இருப்பான். அந்த ஆதித்ய கோலத்துடைய கண்ட்ரோல் அதோட சம்பந்தம் கிடைச்சவா, அதுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய அதுக்குள்ளே உள்ளே போயிருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஏதோ சம்பந்தம் இருக்குது, அவ்வளோதான். அதுவும் இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த ஒரே உடம்பு பார்த்தால் இதுக்குள்ளே எத்தனை சேதனங்கள் இருக்கலாம் பாருங்களோ. நான் ஒருத்தர் இருக்கேன், அகம்னு இந்த சரீரம் யாருடைய போகாயதனமோ, இந்த சரீரத்தில் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கக்கூடிய நான் ஒருத்தன், ஒரு சேதனன் இந்த சரீரத்தில் இருக்கேன். இன்னொன்று யார்? பரமாத்மா, சாட்சாத் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கேன். ஹிருதயத்தில் அபிவியக்தமாக இருக்கு இல்லையா, அது சொல்லி ஆகணும் இல்லையா. பரமாத்மனா துவேதா அனுப்பிரவேஷா ஷரீரே அந்தர்யாமி பாவேன ஜீவபாவேனச்சா, இது சாஸ்திர சித்தாந்தம். அதுக்கு வியாபாரிகமான பேதம் இது வச்சுட்டு பார்த்தால் பரமாத்மா அந்தர்யாமியாக நியந்திரணம் பண்ணின்னு சாட்சி ரூபமாக இருக்குது, இது ஒரு சேதனன். இன்னொன்று அதனால் நியந்திரணம் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய நான், நியந்திரிக்கப்பட்டுள்ள நான், சம்சாரியாக இருக்கக்கூடிய நான். இன்னும் யார் இருக்குது? இன்னும் பரமாத்மா அதீனமாக என்னையை நியந்திரணம் பண்ணக்கூடிய தேவதா விசேஷங்கள். அவள் இந்த சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். அவள் அவளுடைய லோகத்தில் சேர்ந்திருக்கா, இங்கே கண்ட்ரோல் பண்ணுவான், அவளுக்கும் இங்கே சம்பந்தம் இருக்குது. இன்னும் இருக்குது, இந்த சரீரத்துக்குள்ளேயே சேர்ந்திருக்கக்கூடிய சில பிராணிகள் இருக்கார் இல்லையா, அவள் எப்படி சேர்ந்திருக்கா? தன்னுடைய போகாயத்தனத்தோடு சேர்ந்து உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான், அதுவும் இருக்குது. இப்போ பார்த்தா இந்த ஒரே உடம்புக்குள்ளே நாலு விதமான சேதனைகள் சம்பந்தப்பட்டிருக்கு. வெளியில் எத்தனையோ சேதனைகளோடு சம்பந்தப்பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கிறதும் தெரியும். வெளியிலையும் எத்தனையோ சேதனர்களோடு சம்பந்தப்பட்டு உள்ளுக்குள்ளேயும் எத்தனையோ சேதனர்களோடு சம்பந்தப்பட்டு தான் வாழ்க்கை நடக்கிறதும் தெரியும் இல்லையா. இதெல்லாம் இப்போது வியாபாரிக பேதத்தை வச்சுட்டு வேதாந்த சித்தாந்த அத்வைத சித்தாந்தத்தில் ஆத்மா பரமார்த்த திருஷ்டியில் ஒன்று அந்த பேசிக் தியரி முக்கியமான கருத்து வச்சுண்டு அதுக்கு மேலே நின்றுண்டு இத்தனை வியாபாரிகமான பேதத்தை நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும்னு நிரூபணம் பண்ணி தான் ஆகணும். இப்படி தான் அந்த சம்சார வைச்சித்திரியத்தை கிரகிக்கணும், அனுபவிக்கணும். இதில் என்ன தெரிகிறதுனால் இந்த சாஸ்திரம்ங்கிறது மனுஷனுக்கு மேலே மட்டும்தான் பிரவர்த்திக்கிறதுனால, இத்தனை சேதனைகள் இங்கே இருக்கிறதுனால இந்த மனுஷன்ங்கிறத எப்போ சொல்ல முடியும்? இந்த சரீரம் நிற்கும்பொழுது தான் சொல்ல முடியும். இந்த சரீரம் போயிடுத்துனால் ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணுறது கூட அதிகாரம் கிடையாது, திருத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஒன்றுத்துக்குமே அதிகாரம் கிடையாது. அதனால் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது அவ்வளவு ப்ரெஷியஸ், அவ்வளவு முக்கியம்ங்கிறது இதனால் நிரூபணம் பண்ண தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக நான் இவ்வளவு வியவஸ்தை இருக்குதுன்னு சொன்னேன். இன்னும் நிறைய பேர் சொல்லலாம்,
சமயம் ஆயிடுத்துங்கிறதுனால முடிக்கிறேன். இந்த சேதன பேதம்ங்கிறத இன்னும் ரிசர்ச் பண்ணால் நிறைய சொல்ல முடியும், அது நிறைய சொல்லி உபயோகம் இல்லை. ஆனால் இப்படி பார்த்தா நீங்களே கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம்னா ஒரு அரை மணி நேரம் யோசித்து கிடைச்சது இவ்வளோதான் பேதங்களை கிடைச்சது. அது சொன்னோம், சுருக்கமாக சொன்னேன், அவ்வளோதான். ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். நமஸ்காரம். இப்போ மகேஸ்வரன் ரொம்ப நல்லா சொன்னார், திருப்பி திருப்பி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லியிருந்தார். நம்ம காலேஜ் பண்ண ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு நல்ல வித்வான். இது சாஸ்திரம் வாஸ்தவாளுக்கு ஒரு அமிர்தம் போல இருந்தது. கிரந்தத்தை படிக்கிறது ஒன்று, அதை மனசில் வாங்கிக்கிறது ஒன்று, அது தெளிவாக சொல்கிறது ஒன்று, அதை லோகத்துக்கு எப்படி உபயோகப்படும் அப்படிங்கிறத அனுசந்தானம் பண்ணுறது ஒன்று. இது நாலுமே இருக்குது. அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணைகி அப்படின்னு சொல்லுவா. அதே போல் அப்பப்போ இந்த காலேஜில் விசிஷ்டமான பண்டிதாள் உண்டு. எப்பவுமே எல்லா இடத்துலையும் எல்லா வாத்தியாரும் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தருக்கு தனக்கு புரிஞ்சிருக்கலாம், எடுத்து சொல்ல வராமல் இருக்கலாம். அது காளிதாசன் சொல்லும்போது, சிருஷ்டாக்ரியா கசிச்சித் ஆத்மசம்ஸ்தா சங்கராந்திர் அந்யஸ்ய விசேஷ யுக்தா எஸ்யோபயம் சாது ச சிக்ஷகானாம் துரி பிரதிஷ்டாபயித்தவ்ய ஏவ அப்படின்னு சொல்கிறார். தனக்கும் நன்னா புரிஞ்சு அதை தெளிவாக எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது, இது ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. பல சிஷ்யாவை தயார் பண்ணியிருக்கிறார். அவருக்கு நாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த சொல்லும்போது பல வாக்கியங்கள் ஞாபகம் வருது. அந்த தேவத்தையை பற்றி சொல்லும்பொழுது, அனுபயோகாது அதிகாரி விரோதாச்ச அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார் பகவத்பாதாள். அதே போல தான் அந்த உபாக்கியானங்களை பற்றி சொல்லும்பொழுது, அனுபயோகாது அப்படி அந்த மாதிரி பல விஷயங்களை தொட்டு ரொம்ப நன்னா சொன்னார். அவருக்கு நாம் கிருத்தஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது நம்ம பிரின்ஸிபால் வந்து நேற்றே அவர் நேற்று சில பேர்லாம் கேட்கல, அவர் அருணசுந்தரம் பிரின்ஸிபாலாக இருக்கார், அவர் சிவானந்த ஹரி அம்மனா சொன்னார். அவர் ஒரு 20 ஸ்லோகம் தான் சொன்னார். நான் சொன்ன 5 வருஷத்தில் நீங்கள் முடிங்கோ அப்படின்னு சொன்னேன். அதே போல் இவர் மேலே மேலும் பல சிஷ்யாவை தயார் பண்ணணும். இது வரைக்குமே நிறையா வந்தாச்சு, இப்போ பல சிஷ்யால் கூட வந்தாச்சு. அது இன்னும் வளரணும் அப்படிங்கிறதாக நான் பகவத் பாதால பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே. ததேந்திரம் யசார்ச்சத் ததே நன்னாதி பிராச்சியபதா இந்திர இவ யசஸ்வி பவதி. நாளைய தினம், நாளைய மறுநாள் திங்கட்கிழமைக்கு அவர் சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி ஸ்ரீனிவாச வர்க்கேடி அவர் ஃபோன் பண்ணார். காசியிலிருந்து சுவாமி அபிஷேக் பிரம்மச்சாரி அப்படின்றவர், ஸ்ரீ கரபாத்ரி தாம அதிபதி வாரணாசி, அவர் நாளன்னைக்கு வரார். நாளன்னைக்கு வரும்பொழுது, நாளன்னைக்கு உங்களுடைய இது இருக்கு இல்லையா, ஒரு 6:30 நம்ம உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அதை வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னார். கூட வந்து ரோஹித் ஜி அப்படின்னு 2 பேர் வரா. அவள் எவ்வளோ பாரத சர்வகாரத்தினுடைய அதுவும் முக்கியமான ஸ்தானத்தில் 2 பேர் இருக்கா. ஆனால் நாளைய மறுநாள் அவளும் வருவா. இன்றைக்கி வந்தது போலவே அனைவரும் கலந்து கொண்டு நிறைய பேர் ஆசிண்டு வரணும். அவர் மகேஸ்வரன் நம்பூதிரி அவர்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பாக நிறைய ஆத்மபேத நிரூபணம்னு, நானே ஆத்மபேதம்னா என்ன சொல்ல போகிறாருன்னு நினச்சேன் நான். ஆனால் எத்தனை விவகாரங்களில் எத்தனை பேதம் நமக்கு தேவைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை லாஸ்டில் சொன்னார். நாம் இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் நாம் ரசித்து தான் தீரணும்னார். ஆனால் தேவையானதை ரசித்து தான் தீரணும். அதை ரசிக்கும் பொழுது எத்தனை விதங்கள், சைத்தன்யத்தினுடைய பேதங்கள் எத்தனை இருக்குது, அதை வந்து ஆத்மபேதம்னு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத வந்து பல விதங்களில் அவர் சொன்னார். கோவிலில் பார்க்கக்கூடிய தேவதைகள், அந்த தேவதையை என்னவா வச்சுன்னு பார்க்குறது, பாக்கி பேருக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், இந்திராதி தேவதைகளுக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய தேவதைகள்,
அதேபோல் சரீரத்திலேயே எத்தனை விதமான தேவதைகள் இருக்குது நாம் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒத்துந்தான் தீரணும் அப்படின்னார். அதனால் இந்த விவகாரத்தில் இந்த பேதங்கள்லாம் தெரிஞ்சாதான் ரசிக்க முடியுன்றத ஆத்மபேத நிரூபணம் அப்படின்றதில் ரொம்ப அருமையாக அவர் சொன்னார். அவருக்கு மனமார்ந்த தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நாளைய தினம் மணிதிராவிட சாஸ்திரிகளினுடைய உபன்யாசம் இருக்குது. நாளைய மறுநாள் நமது ராமசுப்ரமணிய பேராசிரியர் அவருடைய உபன்யாசம் இருக்கிறது. அதேபோல் அந்த கரபாத்திர சுவாமி அபிஷேக் பிரம்மச்சாரி, கரபாத்திர சுவாமின்னு ஒரு பெரிய சுவாமிகள் இருந்திருக்கார். அவருடைய ரொம்ப பிரசித்தமானவர், நிறைய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். சுவாதந்திரியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கார். அதே போல் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டவர், அவருடைய சிஷ்யர் அவர். அவர் வரார். அந்த நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தனை செய்கிறோம். நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா.